अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् अगजाननपद्मार्कम् गजाननमहर्निशम् अनेकदन्तम् भक्तानाम् एकदन्तमुपास्महे श्रीरामसौमित्रिजटायुर्वेद षडाननादित्यकुजार्चिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गं लङ्घयसे गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् आदौ देवकी देवि गर्भजननं गोपीगृहे वर्धनम् मायापूतनाजीवितापहरणम् गोवर्धनोद्धारणं कंसच्छेदन कौरवादिहननं कौ कुन्तीसुतोपालनम् एतद्भागवतं हि पुराणकथितं श्रीकृष्णलीलामृतं प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीषशुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानि मान् परमभागवतान् स्मरामि सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा नमः गोविन्दा पार्वतीपतये हर हर महादेव <coughs> श्रीमद्भागवदत्त्वनुदय அஞ்சாவது உபன்யாசமாக இன்றைக்கி சதுர்த்த ஸ்கந்தத்தில் பிரவேசிச்சுட்டுருக்கோம் சதுர்த்த ஸ்கந்தத்தில் ஏராளமான ருச்சியான கதைகள் இருந்துருக்கு முக்கியமாக தக்ஷயஜம் த்ருவ சரித்திரம் வேணனுடைய சரித்திரம் ப்ரிதுவோடைய சரித்திரம் பிரச்சேசத்துடைய சரித்திரம் இப்படி ருத்ரகீதம் இப்படிலாம் ரொம்ப அழகான விஷயங்கள் நிறையவே இருந்துட்டுருக்கு சதுர்த்த ஸ்கந்தத்தில் இப்போ நாம் முதல்ல தக்ஷயஜத்தை பார்க்க போகிறோம் அதான் முதல்ல சொல்லப்பட்ட சரித்திரம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் இந்த சுவயம்புவ மனோனுடைய புத்திரி தேவகூதியானவள் கர்தம பிரஜாபதிக்கு விவாகமாகி அவளுக்கு கபிலர் பிறந்து கபிலர் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம் அதே போல் இந்த சுவயம்புவ மனோனுடைய புத்திரி ஒரு பொண்ணு தேவஹூதி இன்னொரு பொண்ணு ஆகூதி என்று பெயர் அந்த ஆகூத்திங்கிற பொண்ணை ருச்சி அப்படிங்கிற பிரஜாபதிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார் அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்தால் ஒரு குழந்த பேர் யஜ்ஞம் இன்னொரு குழந்தை பேர் தட்சிணை இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் யஜ்யம்ங்கிறது மகாவிஷ்ணுவையும் தக்ஷிணைங்கிறது மகாலட்சுமியையும் குறிக்கிறது அப்படி ஈஸ்வராம்சமாக குழந்தைகள் பிறந்தார்கள் இன்னொரு புத்திரி பிரசூதி என்று பெயர் பிரசூதி மனுவனுடைய புத்திரி பிரம்மாவனுடைய புத்திரராகிய தக்ஷ பிரஜாபதிக்கு இந்த பிரசூத்தியை விவாகம் பண்ணி கொடுத்தார் சுவயம்புவ மனுவானவர் சுவயம்புவ புத்திரிகள் எல்லாருமே பிரஜாபதிகளுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இந்த புத்திரியை தக்ஷ பிரஜாபதிக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுத்தார் இந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய குடும்ப விஷயங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும் புராணத்துக்கு புராணம் ஸ்ரீமத் பாகவத சொன்னதை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் அவருடைய பத்னி யார் அவருடைய குழந்தைகள் யார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் புராணங்களுக்குள்ள பட் அது நமக்கு முக்கியம் இல்லை அதில் இப்போ நம்ம கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம இங்கே சொல்லப்பட்ட விஷயத்திலே பார்த்துட்டு இருப்போம் இந்த பிரசூதி அப்படிங்கிற மனு புத்திரிக்கும் தக்ஷ பிரஜாபதிக்கும் பதினாறு பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் ஸ்ரீமத் பாகவத பிரகாரம் அந்த பதினாறு பெண் குழந்தைகளில் பதிமூணு பெண் குழந்தைகளை தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய மகர்ஷிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார் இன்னொரு பொண்ணை சுவாஹாதேவி அவள் தான் அவளை வந்து அக்னிக்கு கொடுத்தார் ஸ்வதாதேவின்னு இன்னொரு பொண்ணை அவளை பித்திருக்களுக்கு கொடுத்தார் பதினஞ்சு பொண்ணாக எடுத்த கர்ஷா பதினாறாவது பொண்ணு அவள் தான் சதீதேவி அது சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு கொடுத்தார் இந்த அம்பாளே தனக்கு புத்திரியாக பிறக்கணும் சிவனே மாப்பிள்ளையாக வரணும் அப்படின்னு கடுமையான தபஸ் அதுக்கு முந்தின ஜென்மாவில் தக்ஷ பிரஜாபதி பண்ணின காரணத்தினால அதனுடைய பலனாக இப்போது அவருக்கு இந்த பாக்கியமானது கிடைச்சிது இந்த பதிமூணு பெண்களில் தர்மர் அப்படிங்கிற மகர்ஷி கொடுத்தாரோ இல்லையோ அதில் ஒரு பொண்ணு பேர் மூர்த்தியின் பேர் இந்த தர்மருக்கும் மூர்த்திக்கும் பிறந்தவர்கள் தான் நரநாராயணர்கள் இந்த நரநாராயணர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் அவாதான் கிருஷ்ணார்ஜுனர்களாக பின்னால் பிரகாசிச்சாள் அப்படின்னு சொல்லியிருக்கு நாராயணர் தான் கிருஷ்ணராகவும் நரர் தான் அர்ஜுனராகவும் பிரகாசிச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நரநாராயணர்களை பற்றி பதிரகாசமத்தில் அவ பண்ணின தபஸ் அப்போது இந்திரன் மன்மதனை வசந்த ருத்துவை இவாளெல்லாம் அனுப்பிச்சி அந்த தபசை கடுக்க பார்த்தது அப்புறம் அந்த நாராயண ரிஷியானவர் தன்னுடைய தொடையிலிருந்து ஊர்வசியை உண்டு பண்ணி அவளெல்லாம் பிரமிக்க வச்சது அவளெல்லாம் தன்னுடைய பிழையை உணர்ந்து க்ஷமாபனம் கேட்டிருந்தது அப்புறம் அந்த ஊர்வசியை பாக்கி அப்சர ஸ்திரீகளோட இந்திரனுக்கு பரிசாக இந்த நாராயண ரிஷியானவர் அனுப்புகிறார் அப்படிங்கிற விவரங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்படலை ஆனால் பாக்கி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு நாராயணியத்தில் சொல்லியிருக்கார் நாராயண பட்டத்தில் இந்த ஊர்வசி விவரத்தில் சொல்லியிருக்கார் ஸ்ரீமத் பாகவத சொல்லாட்டாலும் அதே போல் நாராயண பட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் இந்த நாராயண நாராயணர்களை பற்றி பேசும்பொழுது இன்னொரு ஸ்லோகமாக சொல்லியிருக்கார் அவர் அந்த ஒரு அசுரன் இருந்தான் அவனுக்கு வந்து ஆயிரம் கவச்சங்கள் இருந்தது அந்த அசுரனுக்கு அவன் ஒரு விசித்திரமான வரன் வாங்கியிருந்தான் அந்த அசுரன் வந்து ஒரு ஒரு கவச்சத்துக்கும் ஒரு ஆயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ணினா தான் அந்த கவச்சத்தை உடைக்க முடியும் ஆயிரம் வருஷங்கள் யுத்தமும் பண்ணணும் இப்படின்னு ஒரு விசித்திரமான வரன் அந்த விசித்திரமான வரன்படி ஆயிரம் ஒரு ஒரு கவச்சத்துக்கும் ஆயிரம் வருஷங்கள் தப்பசும் பண்ணி சண்டையும் போட்டு நாராயண ரிஷியானவர் ஆயிரமாவது கவச்சம் வந்த பிறகு அந்த சுரணவாதம் பண்ணினாருங்க சரித்திரமும் சொல்லப்பட்டிருக்கு இதுவும் பாக்கி வந்து எடுத்திருக்கார் வட்டத்தில் இப்படியாக இந்த நரநாராயணர்களுடைய வைபவமானது முக்கியமாக கிருஷ்ணார்ஜுனர்களாக ஸ்ரீமத் பாகவதம் பேசுகிறது மகாபாரதமும் பேசுகிறது இப்போ நம்ம கதை வந்து இப்போது தேவியினுடைய கதையில் இருக்கோம் அதாவது தக்ஷ பிரஜாபதியினுடைய புத்திரியாக இந்த தேவியானவள் இருக்காள் தக்ஷனுக்கும் பிரசூதி என்கிற மனு புத்திரிக்கும் பிறந்தவள் சத்தீதேவி சதீதேவியை பரமேஸ்வரனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறார் அப்படிங்கிற கட்டத்தில் நாம் இப்போ இருக்கோம் அது விவாகம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னால் தேவியானவள் எவ்வளோ கௌரியானவள் எவ்வளோ தபஸ் பண்ணினாள் அந்த சமாச்சாரங்கள்லாம் இப்போ நம்ம கதையில் இல்லை அதெல்லாம் பாக்கி புராணங்களில் இருக்குது இப்போ நமக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை கல்யாணம் ஆகிடுத்துங்கிற சந்தர்ப்பத்தில் தான் இப்போ நாம் இருக்கோம் கல்யாணம் ஆன பிறகு பிரம்மாவானவர் ஒரு யஜ்ஞம் பண்ணினார் அங்கேருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்கிறது பிரம்மாவானவர் ஒரு யஜ்யம் பண்ணினார் யஜ்யத்தில் எல்லோரும் வந்திருக்கா எல்லா தேவதைகளும் வந்திருக்கா அப்போது தக்ஷ பிரஜாபதியானவர் ஆனவர் உள்ளன் உள்ள நுழைஞ்சோடனே தக்ஷ பிரஜாபதியினுடைய ஆதிபத்தியத்தில் எல்லா லோகங்களும் வந்துடுத்து ஏற்கனவே பிரஜாபதி வேற ராஜாவாக தன்னைத்தானே முடிசூட்டி கொண்டு அவர் ராஜ்ய பரிபாலனை பண்ணின்னு இருக்கார் அதனால் ராஜா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவதைகளும் ஏந்த நின்று மரியாதை பண்ணுறார் சாட்சாத் பிரம்மகுமாரர் சாட்சா பரமேஸ்வரனுடைய பத்னியாக இருக்கக்கூடிய சத்தீதேவியனுடைய பிதா அப்படிங்கிற ஒரு மரியாதை வேறு அதனால் எல்லோரும் இறந்துட்டுனா ரெண்டு பேர் இறந்து நிற்கலை அந்த மரியாதை பண்ணலை ஒன்று பிரம்மா இன்னொன்று பரமேஸ்வரன் இது பார்த்தார் தக்ஷன் பிரம்மா இறந்திருக்காது அவருக்கு பெரிய விஷயமா தெரியல ஏன்னா தன்னுடைய பிதா அவர் அதனால் பரமேஸ்வரன் இறந்திருக்காது அவருக்கு ரொம்ப கோபம் வந்து பரமேஸ்வரன் தன்னுடைய மாப்பிள்ளை தன்னோட வயசில் ரொம்ப சின்னவர் எந்த விதமான யோக்கியத்தையும் இல்லாமல் என்னுடைய பொண்ணை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டு போனவன் இதெல்லாம் அவர் சொல்கிறார் பின்னால் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு மனசில் இருந்ததுனால கோபம் வந்துடுச்சு அவர் வந்து பரமேஸ்வரனை பார்த்து ரொம்ப இழிவான வார்த்தைகள்லாம் பேசினார் லுப்த கிரியாய அசுச்சையே மானினே பின்னசே ரொம்ப பேசியிருக்கார் அதில் சில முக்கியமான விஷயம் மாத்திரம் நாம் பார்த்துட்டுருக்கோம் லுப்தக்ரியானா என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் இருக்கிறவனால் லுப்தக்ரியன் எது நமக்கு வேதமானது சொல்லியிருக்கோ அதை நாம் பண்ணலைன்னா லுப்தக்ரியன் அது மாதிரி இருக்கார் இவர் சிவன் ஏன்னா ஸ்மசாலத்தில் சுற்றின் இருக்கார் பாம்பெல்லாம் போட்டுருக்கார் அசூச்சியான விஷயங்களெல்லாம் தரிச்சுன்ருக்கார் கபாலங்க கபாலம் இந்த மாதிரி அசூச்சையே மானினே பின்ன சேத்தவே மானினேன்னா தனக்கு கர்வம் உள்ளவர் பின்ன சேர்த்தவைனாக்க தர்மங்கிற சேத்து அதை உடச்சறிஞ்சவர் தர்மத்தை மீறினவர் அனிச்சன் அப்பதாம் பாலாம் சூத்ரா ஏ ஓ அனிச்சன் அப்பி எனக்கு அவருக்கு பொண்ணை கொடுக்க இஷ்டமில்லை இருந்தாலும் பிரம்மா சொன்னார் எல்லோரும் சொன்னாலேன்னு சொல்லிட்டு பொண்ணை கொடுத்துட்டேன் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் வேதத்தில் அதிகாரம் இல்லாத ஒருத்தனுக்கு வேதம் சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்குமோ அவருடைய தக்ஷ பிரஜாத்தினுடைய வாக்கு சூத்ரா ஏவ உசதியும் கிரம் வேதத்தில் அதிகாரம் இல்லாத சதுர்த்தனுக்கு வேதம் சொல்லி கொடுத்தாக்க எப்படி இருக்குமோ அதுபோல் இந்த எந்த விதமான யோக்கியத்தையும் இல்லாத சிவனுக்கு என்னுடைய பண்ணை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப நிந்தனையாக பேசிவிட்டு கடைசியில் சபிச்சான் தக்ஷன் சிவனை பார்த்து என்ன சபித்தான்னாக்க இனிமேல் எந்த யாகம் பண்ணினாலும் சிவனுக்கு ஹவிர் பாகம் கிடையாது அப்படின்னு ஒரு சாபம் போட்டான் உடனே நந்தி அதுதர் சிவன் வந்து பதிலே சொல்லலை அதுக்கு அதான் ஆச்சரியம் அதனால் இவன் மேலே மேலே பேசறான் அவர் பதில் சொல்லலைன்னு உடனே அவர் ரொம்ப சாத்விகமாக இருக்கார் அப்படின்ன உடனே முதல்ல சாதாரண நிந்தனையில் ஆரம்பித்தவன் அப்புறம் கடுமையான நிந்தனைக்கு போனான் அப்புறம் ஷாப்பம் வரலாம் போயிட்டான் சாபம் வரலாம் போயிட்டான்னு உடனே நந்திக்கு பொறுக்கல அவர் என்ன பண்ணார்னாக்க அங்கே தட்சணையும் அந்த கூட ஆமோதிச்சுன்றிருக்கிற பிராமணர்களுக்கும் கடுமையான ஒரு சாபத்தை போட்டார் நந்தி அவர் சொன்னார் இவ எல்லாருக்கும் லௌகீகமான சாம்சாரிகமான விஷயங்களில் பற்றுதல் இருக்குது வேதம் எந்த ஈஸ்வரனை பிரதிபாதனம் பண்ணுறதோ அந்த ஈஸ்வரன்ட்ட நம்பிக்கை இருக்கிறதாக தெரியல எனக்கு நந்தி விஸ்தாரமாக பேசுகிறார் வேதாந்தத்தை எடுத்து இவாளுக்கெல்லாம் வேத பிரதிபாதனம் பண்ணுற ஈஸ்வரன்ட்ட நம்பிக்கை இல்லை வெறும் லௌகீகமான விஷயங்கள் தான் இருக்குது வேதம் வந்து இந்த கர்மாவை பண்ணால் இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ அதில் வா கர்மாவை பண்ணுறாள் அந்த பலனை எதிர்பார்த்துண்டே தவிர ஈஸ்வர பக்தி இல்லை இவளுக்கு பக்தி இருந்தால் சிவன்கிட்ட இது மாதிரி பேச மாட்டான் அதனால் இந்த கூட இருந்த பிராமணர்களையும் சப்பிச்சு விட்டார் ஏன் பிராமணர்கள் எங்கே ஒரு ஒரு தர்மம் இருக்குதில்ல யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கெடுதல் பண்ணினாக்க அது பின்னால் வர்றது அந்த தர்மம் வெக்தமாகவே சொல்லியிருக்கார் பின்னால் இந்த இடத்துல மறைமுகமாக நமக்கு அந்த தர்மமானது புகட்டப்படுறது நந்தியின் மூலமாக யாராவது ஒருத்தர் தப்பு காரியம் பண்ணினாக்க கூட இருக்கிறவர்களுடைய கடமை அந்த தப்பு காரியத்தை நிறுத்தணும் தர்மம் இல்லாத இருந்தால் தப்பு காரிய நிறுத்தணும் நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி முயற்சியில் ஜெயிக்கலை அப்படின்னாக்க அந்த இடத்த விட்டு போயிடணும் அதில் நீ பங்கெடுத்துக்க கூடாது அதுதான் சாஸ்திரம் குறைஞ்சது இது வந்து மினிமம் அப்படி இந்த முயற்சியில் பிராணன் போனாலும் போகட்டோம் அது தப்பு இல்லை அப்படிங்கிறது சாஸ்திரம் பின்னால் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதை மறைமுகமாக காமிக்கிறார் இங்கே ஏன்னா இப்போ தக்ஷணம் தான் பேசணும் அபச்சாரம் பண்ணினா தக்ஷன் கூட உள்ள பிராமணம் ஒன்றும் பண்ணலை இருந்தாலும் அவளுக்கும் சேர்த்து சாப்பிடும் அவளையும் சேர்த்து சபிச்சுட்டார் இவர் உங்களுக்கெல்லாம் மோக் மார்க்கம் கிடைக்காமல் போகட்டும் வேத நம்பிக்கை இல்லாமல் போகட்டும் ஈஸ்வர நம்பிக்கை இல்லாமல் போகட்டும் பெரிய ஆபத்துக்கள் வரட்டும் இந்த தக்ஷணன் இவ்வளோ பேசினானே அவனுக்கு பிராணனானது போய் அவனுக்கு ஆட்டு தலையானது கிடைக்கட்டும் இவ்வளோ வரலாம் சாபம் பண்ணிவிட்டார் நந்தியானவர் சிவன் பார்த்தார் இங்கே ஒன்றும் தெரியாதுல அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார் அவர் நந்தியும் கிளம்பி போயிட்டார் அதன் பிறகு அந்த ஆயிரம் வருஷங்கள் பண்ணினால் அந்த யாகம் சத்ர யாகம் விஷ்ணுவை பிரதான தேவதையாக வச்சு பிரம்மாவானவர் அந்த யாகத்தை முடித்தார் இருந்தாலும் எல்லாருக்கும் மனதுக்குள்ளே ஒரு குருகுருன்னு ஆகிடுது சிவன் வந்தார் இது மாதிரி சாப்பம் பண்ணிவிட்டாலே இது என்ன அக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோட அந்த யஜமானது முடிஞ்சுது இதன் பிறகு என்ன பண்ணினார் பிரம்மா அந்த எல்லா பிரஜாபதிகளுக்கும் தலைவர் இந்த அவருக்கு வந்து இந்த தக்ஷன்ட்ட ஒரு அசாத்தியமான பிரியம் இவ்வளவு தப்பு பண்ணியும் கூட பிரம்மாவுக்கு எப்படி திருத்தராஷ்டன் வந்து துரியோதனனை பிரியத்தினாலேயே கெடுத்தானோ அதுபோல் இந்த பிரம்மாவும் இந்த கொஞ்சம் கண்டிப்போடு இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் கதை மாறி இருக்குமோ என்னமோ தெரியல ஆனால் அவர் கண்டிக்கவே இல்லை அதுக்கு பதிலாக தட்சண எல்லா பிரஜாபதிகளுக்கும் தலைவன் அப்படின்னு வரை சொல்லிவிட்டார் பிரம்மா அவன்ட்ட அவ்வளோ பிரியமாக இருக்குது அதனால் அவனுடைய கர்வம் இன்னும் ஜாஸ்தியாக எடுத்து சிவனுக்கு யஜ்ய பாகம் இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கான் அதன் பிரகாரம் வாஜப்பேய யஜ்யம் பண்ணினான் தக்ஷன் வாஜப்பேய யஜங்கிறது யஜ்யத்துக்குள்ளேயே ரொம்பவும் உயர்ந்ததான யஜம் சிவனுக்கு பாகம் இல்லாமல் முடிச்சுட்டான் அதன் பிறகு ப்ரகஸ்பதி சபம் அப்படிங்கிற அடுத்த யஜத்தை ஆரம்பித்தான் இந்த ப்ரகஸ்பதி சபம் ஆரம்பிக்கிற பொழுது ரொம்ப விமரிசையாக பண்ணுறான் அந்த யஜ்யத்தை தக்ஷன் பிளான் பண்ணி அப்போது தேவதா தேவதைகள் தேவதா ஸ்திரீகள் எல்லோரும் விமானங்களில் வந்து இறங்குறா அந்த யஜ்யசாலையில் கைலாசத்து வழியாக ஏகப்பட்ட தேவதைகள் எல்லோரும் விமானத்தில் போயின்னு இருக்கிறத சதீதேவியானவள் கைலாசத்தில் பொழுது பார்த்தாள் அப்போ தெரிஞ்சது அவளுக்கு இது மாதிரி நம்ம அப்பா வந்து யஜம் பண்ணின்றிருக்கார் அப்படின்னு தன்னை கூப்பல்ல அப்படிங்கிறதும் தெரியும் அவளுக்கு அப்போது பரமேஸ்வரன்ட்டு போய் பிரார்த்திக்கின்றாள் சதீதேவியானவள் இது மாதிரி எங்கள் அப்பா யஜ்ஞம் பண்ணுறாருன்னு தெரிகிறது எல்லா தேவதைகளும் ஸ்திரீகள்லாம் ஏராளமான ஆபரணங்கள் ஏராளமான வைபவத்தோடு அங்கே போய் இறங்குறா தேவதைகள்லாம் போகிறா ரிஷிகள்லாம் போகிறா சாரணர்கள் கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் எல்லோரும் போயின்னு ஒரே அமக்களமாக இருக்குது எனக்கும் என்னுடைய கூட பிறந்த சகோதரிகள் அவளெல்லாம் பார்க்க வேண்டாமா சகோதரி குடும்பங்கள் எல்லாம் பார்க்க வேண்டாம் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த யஜ்ஞத்தை போய் பார்க்கணுன்ட்டு அப்படின்னு பிரஸ்தாபித்தா அப்போது நம்ம கூப்பிடல அப்படின்னு சிவன் சொல்ல போகிற ஆர் அப்படிங்கிறது முன்னாடியே சாஸ்திரம் பேசுகிறாள் சத்தியானவள் சொன்ன சொன்னானாக்க அநாகூதாபியபியந்தி சௌஹிருதம் பர்தூ குரோர் தேக கிருதகேதனம் கூப்பிடாமையே சில இடங்களுக்கு நாம் போகலாம்னு சாஸ்திரம் இருக்கோம் இல்லையோ எந்தெந்த இடங்களுக்கு போகலாம் கூப்பிடாமல் சௌஹிருதம் நம்மள்கிட்ட பிரியமாக இருக்கிற வாழ்க்கை கூப்பிடாமையே போகலாம் யார் யார் பிரியமாக இருப்பா பர்த்து நம்மளுடைய பர்த்தா கல்யாணம் பண்ணின்ற பர்த்தா நம்மளை கூப்பில் பரவாயில்ல போகலாம் குரோஹோ அதே மாதிரி நம்ம குரு நம்மளை கூப்பிடல பரவாயில்ல போகலாம் தேககிருத ஷகேதனம் தேககிருத்தன்னா நம்ம சரீரம் கொடுத்த மாதாபிதா அவ கூப்பிடாம நம்ம போகலாம் மாதா பிதா கூப்பிடாமல் போகலாம் குருவானவர் கூப்பிடாமல் போகலாம் பர்த்தா பர்த்தாவை சேர்ந்த ஜனங்கள் அவா கூப்பிடாம நாம் போகலாம்னு சாஸ்திரம் இருக்குது அதனால் எங்கள் அப்பாவே பண்ணுற யஜ்னத்துக்கு நான் கூப்பிடா போகணா என்ன தப்பு அப்படின்னு ஆனவள் சிவன்கிட்ட பிரஸ்தாபித்தாள் சிவன் சொன்னார் கூப்பிடாமல் போகலாம் வாஸ்தவம் நீ சொன்ன சாஸ்திரம் கரெக்டு நம்மள்ட்ட துவேஷம் இல்லாமல் இருக்கிற இடத்துக்கு போகலாம் கூப்பிடாமல் பர்பஸாக துவேஷத்தோடு கூப்பிடாமல் தான் இருக்கான் அப்படின்னா அங்கே போகிறது இல்லை தக்ஷன் விஷயத்தில் நமக்கு தெரியும் நமக்கு அவனுக்குள்ள விரோதம் நன்னாவே எல்லாருக்குமே தெரியும் பிரகாசமாக இருக்கிற விஷயம் அதனால் அங்கே போகிறது உச்சித்தம் இல்லை அப்போ ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறார் பெரிய டிஸ்கோர்ஸ் ஷிமன் ஏன் ஏ அப்படிங்கிறதுக்கு அப்போது இந்த விஷயத்தையும் சொல்கிறார் அப்போது வந்து தக்ஷன் வந்து நான் மரியாதை பண்ணலை அப்படிங்கிறதுனால அவங்க வச்சு நோட்டான் அப்படின்னு ஜென்ரலாக எல்லாருக்கும் பேசிக்கிறான்னு தெரியுமோ இல்லை அவருக்கு அதை டைரெக்டாக சொல்லாமல் சொல்கிறார் அவர் யாருக்கு நாம் மரியாதை பண்ணணுங்கிறதே சொல்கிறார் யாருக்கு நாம் மரியாதை பண்ணணும் அவர் மாமனார் தான் இவர் ஏந்த நிற்கலாம் தப்பு இல்லை யா எப்படி இருந்தால் ஒழுங்கான மாமனாராக இருந்தால் ஏந்தணுன் இருப்பேன் அப்போ சொல்கிறார் அவர் ஜனங்களுடைய மனுஷருடைய ஹிருதயத்தில் பகவான் இருக்கார் அந்த ஹிருதயத்துக்கு பேரே வாசுதேவம் அப்படின்னு பேர் அந்த ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறவருக்கு பேர் வசுதேவன் அப்படின்னு பேர் ஏன்னா வசிக்கிற தேவன் எல்லா பூதங்கள்லேயும் எல்லா ஜீவராசினுடைய ஹிரதயத்துலேயும் அவர் இருக்கிறதுனால அவருக்கு பேர் வாசுதேவன் பேர் இந்த வசுதேவங்கிற ஹதயத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவனை யார் தர்சனம் பண்ணுறாளோ யார் அவளை பக்தி பண்ணுறாளோ அவ வந்து கூப்பிடாமல் நம்ம போனாலும் தப்பு இல்லை அவளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் எப்போ அந்த பக்தி இல்லையோ தக்ஷன்ட்ட நம்மளை உபேக்ஷ பண்ணியிருக்கானோ அவனை அவன்கிட்ட கூப்பிடாமல் போகிறது சரியில்லை அப்படி நீ போனேன்னாக்கா உனக்கு ஆபத்து வரும் அதுவும் சொல்லிட்டார் அவர் यदि व्रजिष्य स्थितितायधो भद्रम भवत्या न तथो भविष्य मध्वज अतिहाय इनोड़ वर्ते मीरी बड़ी सूट वर्ते मीरी नीपोम्र नष्यति वन मंगल उदभात स्वजना परा भव यदा सद्यो मरणाय मरणा कलते எதா சம்பாவிதாத்து சுவஜ சம்பாவித்த சுவஜனாது பராபவா அதாவது நாம் யார்கிட்ட கௌரவ புத்தி வச்சுட்டுருக்கோமோ நம்மளுடைய ஜனம் அப்படின்னு யாரை நினைக்கிறோமோ அவள் நம்மளை அவமானப்படுத்தினாக்க யாரை நம்மளுடையவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு அவள்கிட்ட நாம் பிரியமாகவும் கௌரவமாகவும் இருக்கமோ அவள் நம்மளை அவமானப்படுத்தினாக்க அது மரணத்துக்கு சமானம் சம்பாவிதத்தை மரணாத மரணாததிரிச்சதேன்னு பகவத்கீதையிலேன்னு சொல்கிறார் பகவான் அர்ஜுனனுக்கு இதே கிட்டத்தட்ட இதே வார்த்தைகள் அப்போது ஏதாவது அர்ஜுனை வந்து இதனாமல் ஓடி போகிறேன்னு சொன்னதுக்காக சொல்கிறார் அவர் நீ ஓடிப்போன வீரன்னு உனக்கு பேர் வருமே அதனால் உன்னுடைய கௌரவம் என்ன ஆகும்னு கேட்குறார் அப்போ அந்த கான்டெக்ட்ல அவர் சொல்கிறார் அதே போல் இங்கே சொல்கிறார் சிமன் யாரனை மதிப்பிச்சுட்டுருக்கியோ அவ வந்து ஒன்று அவமானப்படுத்தினாங்க அது மரணத்துக்கு சமானம் மரண சமானம்னு சொன்னாரே தவிர மரணாய கல்பத்தே அப்படின்னு சொன்னார் தான் மரணமே ஏற்பட போகிறதுங்கிறத அவர் சூட்சிவிக்கிறார் இங்கே இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சத்தி கேட்டுருந்தா இருந்தாலும் அந்த மனசில் இருக்கிற ஆசையானது போகுமா அதனால் ரொம்ப கோபம் வந்தது அவளுக்கு தன்னுடைய அப்பா பேரில் இது மாதிரி பண்ணி நிலைமையில கொண்டு விட்டுட்டாரே அப்படின்னு ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் சோகம் சரீரமானது நடுங்கிறது மனசில் சஞ்சல புத்தி போகிறதா வேண்டாமா அப்படின்னுட்டு பெருமூச்சு விட்டுண்டு களம்பரேன்னு கிளம்பிட்டான் கிளம்பரேன்னு கிளம்பின உடனே சிவன் என்ன பண்ணினார் தன்னுடைய ரிஷப வாகனத்தை கொடுத்தார் கணங்களை எல்லாம் கூட அனுப்பிச்சி வச்சார் வாத்தியங்கள் பார்ஷதர்கள் எல்லாம் கூட போகிறா சத்திர சாமராஜ் உபசாரங்கள் ஒரு பெரிய ப்ரொசஷன் களம்பெடுத்து கைலாசத்துலேருந்து அந்த யக்னிசாலையை நோக்கி ஒரு பெரிய ப்ரொசஷன் பெரிய உற்சவம் மாதிரி போகிறார் இந்த கூட்டம் போய் இறங்குறா சத்திய உள்ள உடனே நீ யார் எங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி இருந்தது தக்ஷனுடைய பார்வை பாக்கி யாரும் சகோதரிகள்லாம் பயப்படுறா இவங்கள்கிட்ட வர்றதுக்கு சத்தீதேவியினுடைய சகோதரிகள் பார்த்தோமே நம்ம பதினாறு பேர் பார்த்தோம் இல்லையா பெண்கள் பதினாறாவதுன்னா அந்த புண்ணம் பதினைஞ்சு பேர் இருக்காளே இவள்லாம் பார்த்து பயப்படுறா இவள்கிட்ட பேசுகிறதுக்கு தட்சண கண்டா அப்படி பயம் அவளுடைய பர்த்தாக்கள் கிட்டையே நெருங்கிறது இல்லை அம்மா மாத்திரம் கெட்டக வரதுக்கு முயற்சி பண்ணினாலே தவிர வரா மாதிரி இருந்துட்டு திரும்பி போயிட்டா அம்மா மாத்திரம்தான் இப்படி ஒரு நிலமை அப்போது தக்ஷன் கேட்கவே கேட்டான் அவன் யார் இங்கே கூப்பிட்டா அவங்க பர்த்தார தான் நான் கூப்பிடலையே நீ எதுக்கு வந்தே அப்படின்னு எல்லாம் பேசினான் அப்போது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது பதில் ச சக்தி தேவியானவள் அப்போ அவன் வழக்கம் போல் சிவநிந்தை பண்ணினான் ரொம்ப விஸ்தாரமாக பண்ணுறான் இப்போது இப்போ யக்ஞசாலையில் பண்ணின சிவநிந்தையானது முதல்ல பிரம்மாவனுடைய யக்ஞத்தில் பண்ணின சிவநிந்தையை காட்டிலும் ரொம்பவும் கடுமையான சிவநிந்தை ஏன்னா இப்போ நிறைய கூட்டம் இருக்கு இல்லையா கூட்டத்தை உடனே கர்வம் ஜாஸ்தியாகிடும் அது அசுரர்களுக்கே உள்ள சுவாவம் வந்து அசுரஸ்வாவம் இவன் அசுரம் இல்லை பிரஜாபதி இருந்தாலும் அந்த அசுர சுவாவம் வந்துடுத்து தக்ஷனுக்கு எல்லோரும் இப்போ பெரிய பெரிய தேவத்தைகள்லாம் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சிவன் சிவனந்தே ரொம்ப கடுமையாக பண்ணினான் உன்னை வந்து திருடின்ட்டு போனவன் தானே அவன் அவனுக்கு எதுக்காக முதல்ல தடவை வந்து அவர் தூக்கி போயிட்டு ஆறு அப்படின்னு இவனுடைய கட்சி இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போகலை ஸ்மசானவாசி ஆசோஷம் உள்ள அந்த கபாலங்களெல்லாம் தரிச்சுன்னு இருக்கிறவன் சர்ப்பங்களை எடுத்து போட்டுன்னு அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு கல்ச்சர் உண்டா அவன்கிட்ட நான் கல்ச்சர் எதிர்பார்த்தது தப்பு போன யஜ்ஞத்தில் ஒன்றும் இல்லாதவனை போய் எதுக்காக கூப்பிடுறது போனா போகிறது இவெல்லாம் சொன்னாலே அந்த ரிஷிகள்லாம்னு சொல்லிட்டு ருத்ர ஏகாதச ஏகாதசி ருத்ரர்கள் ஈசானர் அவளைலாம் கூப்பிட்டுருக்கேன் போனா போகிறதுன்னு சிவனுக்கு பிரதிநிதியாக யாரையுமே கூப்பிடப்படாது ஆக்சுவலாக அவனுடைய குரூப்பில் கண்டுபிடி பேசினான் சிவன் இந்த அப்போது ரொம்ப துக்கத்தோட இந்த வாக்குவாதமானது நடந்துட்டுருக்கு அப்போது சத்திய தேவியானவள் என்ன சொன்னாள் அப்படின்னாக்கா சிவனை விட பெரிய தெய்வத்தை யாருமே கிடையாது சிவனை பார்த்தா அசிவம் அமங்கலம் அப்படின்னு சிவன்னா மங்களம்னு அர்த்தம் இல்லையா அதனால சொல்கிறான் சத்தியதேவி அசிவம் அவர் அமங்கல அப்படின்னு சொல்கிறது நீ ஒத்தம் தான் இருக்க முடியும் இந்த உலகத்துலேயே வேறு யாருமே உன் கட்சியில் கிடையாது அப்பேற்பட்ட அந்த சிவனிந்த பன்றியே அவர் யார் தெரியுமா அவனுக்கு சகல ஜீவர்களுக்கும் உள்ள கூ இருக்கக்கூடிய ஆத்மா அவர் அவர் தான் அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்ணின்னு இருக்கார் இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சாதுவாக இருக்கிறவா புறத்தார்ட்ட உள்ள சின்ன குணங்களை கூட பெருசு நிறைய தர்மங்கள்லாம் பேசுகிறார் சத்திய தேவியானவர் சாதுக்களுடைய சுபாவம் புறத்தார்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன குணங்களாக இருந்தால் கூட அதை பெருசு பண்ணி சொல்லுவா பெருசு பண்ணி மனசில் வாங்கிப்பாள் ராமரை பற்றி அப்படி தான் சொல்லியிருக்கு புறத்தையார் யாராவது உபகாரம் பண்ணினா சத்குணங்களை பார்த்துட்டாருனாக்க பெரிய கடுகு உபகாரத்தை மலையாக சொல்லுவார் பெரிய மலையான அபகாரம் மொத்தம் பண்ணினான்னா அதை மறந்தே போயிடுவர் அப்படின்னு சொல்லியிருக்கு ராமரபத்து அதே போல் எங்கள் சொல்கிறாள் இது சாதுக்களுடைய சபாவம் நீ சாது இல்லையே மூடர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா பரத்தாருட்டை இல்லாத தோஷத்தை கூட இருக்கா மாதிரி சொல்லிட்டு பெருசு பண்ணி சொல்லுவாள் அதனால் நீ அது மாதிரி பண்ணிட்டுருக்கேன் ஆனால் இதில் ஒன்று இன்னொரு தர்மத்தையும் சொல்லிட்டா சத்தியதேவி ஆனவள் மகான்களை பற்றி நாம் தூஷிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க அவ மகான்களோ இல்லையோ அதனால் அவள் சாப்பம் பண்ண மாட்டா அவள் ஒன்றுமே ரியாக்ட் பண்ண மாட்டாள் மகான்களால் இந்த தூஷணம் பண்ணுறவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் இடைஞ்சலும் வராது ஆனாலும் அதில் தான் ரொம்ப அழகாக சொல்கிறாள் சத்திய தேவியானவள் ஆனாலும் அந்த மகான்களுடைய பாத தூளி இருக்க அந்த பாத தூளியே போரும் இவாளை சபிக்கிறதுக்கு மகான்கள் சபிக்க வேண்டாம் மகான்கள் ஒன்றும் மனசில் செஞ்சலப்பட வேண்டாம் இந்த மகான்களுடைய பாத தூளி இருக்க அதுவே சபிச்சு பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்கிடும் இந்த துஷ்டர்களை அப்படின்னு சொல்லிவிட்டு சிவநாமாவனுடைய பெருமையை இது வந்து விஷ்ணுவை பெருசாக சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கோம் நம்ம அதில் அம்பாள் வாக்கின் மூலமாகவே சிவநாமாவனுடைய பெருமையை பல ஸ்லோகங்களில் பேசி ஒரு ஸ்லோகம் ரொம்பவுமே அழகான ஸ்லோகம் இதை பெரிய மகான்கள் எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க இந்த ஸ்லோகத்தை எத்யக்ஷரம் நாம கிரேரிதம் டாம் சக்ருத் பிரசங்காத் அகமா சிஹந்தி தத்து எத் தியக்ஷரம் ரெண்டு அக்ஷரம் தான் வ இந்த ரெண்டு அக்ஷரத்தை கிரேரிதம் டாம் எந்த மனுஷன் சொல்கிறானோ சொல்கிறான்னா ரொம்ப பக்தியாக ஸ்நானம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் பண் பண்ணுற போது உக்காண்டு அவன் சிவா அப்படின்னு சொல்கிறானான்னா இல்லை சக்ருத் பிரசங்காத்து ஒரு தடவை சொல்கிறான் ஏதோ கேஷுவலாக யார்கிட்டயோ ஏதோ பேசின்ட்டுருக்கிறது ஏதோ காரியம் பண்ணிட்டுருக்கிறது பிரசங்கவசமாக சொல்கிறான் ஒரு தடவை சொல்கிறான் பிரசங்கவசமாக சொல்கிறான் இந்த ரெண்டு அக்ஷரம் உள்ள நாமாவை அகமாசு தத்து அப்படி சொல்லிட்டானாக்க ஆஷு உடனேயே அகம் ஹந்தி அவனுடைய பாப்பத்தை தொலைச்சுப்படுறது இந்த நாமா ஒரு தடவை பிரசங்கவசமாக சொல்லப்பட்ட சிவனாமாவானது சொன்னவனுடைய பாபத்தை ஆசூன்னா உடனே ஆசுதோஷர்னு பேர் அதனால தான் பரமேஸ்வரனுக்கு உடனேயே உடனேயே சந்தோஷப்படுறவர் துஷ்டியாயிடுறார்வர் அப்படின்னு அதுபோல் இங்கே சொல்கிறாள் ஆசுஹந்தி உடனேயே தொலைக்கப்படுறது அந்த பாப்பத்தை போக்கிப்படுறது பவித்ர கீர்த்திம் தமலங்க சாசனம் பவானகோத்வேஷி சிவம் சிவேதரஹா அவரை பேர் பட்டவர் பவித்ர கீர்த்தியம் நீ சொல்கிறிய வேற என்னமோ அவர் கபாலத்தை போட்டுகிட்டு இருக்கார் உள்ளவர் அப்படி அப்படின்னு பவித்ர கீர்த்தி அவருடைய கீர்த்தி அவனுக்கு தெரியல அவருடைய கீர்த்திக்கு சமானமான பவித்திரம் யார்கிட்ட இருக்குது பவித்ர கீர்த்தியம் அப்படின்னா அந்த கீர்த்தியை சொன்னாலே சிவனை ஸ்மரண பண்ணினாலே நாம பவித்திரம் ஆயிடுறோம்னு அர்த்தம் அதுதான் பவித்ர கீர்த்தினுடைய சரியான அர்த்தம் தம் அலங்கிய சாசனம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் நீ யாரை பற்றி சொல்கிறியோ ஏதோ ரோட்டில் போயின்ட்டுருக்கான் பிச்சைக்காரன் அப்படிலாம் சொல்கிறான் பிச்சை எடுக்கிறவன் அவன்கிட்ட என்ன சொத்து இருக்குது அவன் அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா இப்படிலாம் பேசியிருக்கான் தக்ஷன் ஸோ அதனால் சொல்கிறா சத்திய தேவியானவள் அலங்கிய சாசனம் அவருடைய சாசனம் அவருடைய உத்தரவு அலங்கிய யாராலையும் மீற முடியாது லங்கனம்னா தாண்டது லங்கா சமுத்திர லங்கனம் பண்ணி ஆஞ்சநேயர் லங்கைக்கு போன ஆறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா லங்கனம்னா தாண்டுறது அலங்கேனா தாண்ட முடியாது சாசனத்தை தாண்ட முடியாது அவருடைய உத்தரவை யாராலையும் ஏற முடியாது அப்பேற்பட்டவர் அவருடைய சங்கல்பத்தை யாராலையும் ஏற முடியாது அப்பேற்பட்டவரே பவானஹோ துவேஷ்டி நீங்கள் உத்தர் தான் அவரை அவர்கிட்ட துவேஷம் கொண்டு அதில் பவான்னு போட்டாங்க பவான்னா ரொம்ப மரியாதையாக சொல்கிறது பவானா ரொம்ப பெரிய வாழ்கிட்ட போய் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை பவான் இங்கே ஏன் பவான்னு சொல்கிறா இவ்வளவு பாப்பியாக இருக்கக்கூடிய தக்ஷன்கிட்ட அப்படின்னா அவர் பித்தாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பித்தாங்கிறதுனால பவான் சொல்லலை பரியாசமாக சொல்கிறாள்னு அர்த்தம் சிவனை துவேஷிக்கிறவன் ஒத்தன்தான் இருக்கேனி நீ ரொம்ப பெரிய ஆள் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு தோரணையில் பவானஹோத்வேஷ்டி சிவம் அவர் பேர் சிவன் மங்கள சுரூபியா இருக்கிற கூடியவர் ஆனா நீ யாரு சிவேதரகா சிவேதரஹா பவான் தோஷ்டி அமங்களமே சுரூபமாக இருக்கக்கூடிய நீ மங்கள சுரூபமாக இருக்கக்கூடிய சிவனை தோஷிக்கிறாய் இதுல என்ன ஆச்சரியம் ஏன்னா உனக்கு அதுக்கு மேல உனக்கு உன்னால உங்கள்கிட்ட வேற எதிர்பார்க்க முடியாது நீ அமங்கள சுரூபின்னு சொல்றதுக்கு அசிவம்னு சொல்லியிருக்கணும் இல்லையா அசிவங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாம சிவேதரகான்னு போட்டாள் சிவ இத்தரகா சிவனில் சிவம் இல்லாதவன் அப்படின்னு போட்டாள் நம்ப அவங்களம்னா தன்னுடைய வாயால் சொல்ல வேண்டாம் தன்னுடைய பிதாவை அப்படிங்கிறதுக்காக மங்களமத்துக்கு எதிரானவன் அப்படின்னு சொன்னான் அதுதான் அவங்களை சொல்லணும்னு அப்போ சொல்கிறான் முன்னாடி நாம் பார்த்தோமே அது இந்த இடத்துல வர்றது தெய்வ நிந்தை நிந்தை பண்ணக்கூடிய இடத்துல நம்மளால் நம்ம தண்டிக்கணும் யார் தெய்வ நிந்தை பண்ணுறாளோ யார் குரு நிந்தை பண்ணுறாளோ அவளுடைய நாக்கை அறுத்து எறியணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது சத்தி தேவியானவன் சாஸ்திரத்தை கோட் பண்ணுறான் யாராவது தெய்வ நிந்தை பண்ணுறாள் குரு நம்மளுடைய குருவன் இந்தை பண்ணுறாள் அப்படின்னா நம்ம எதிர்க்க பண்ணினாக்க பண்ணினவாருடைய நாக்கை வெட்டி எறியணும் அப்படின்னு சாஸ்திரம் அப்படி வெட்டி எரிய முடியல எந்த காரணத்தினாலையோ அவன் ரொம்ப பெரிய மனுஷன் பலவான் என்னால் முடியல அப்படின்னாக்க காதை பொத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் இதுதான் சாஸ்திரம் அப்படி ஓடி போகும்பொழுது தன்னுடைய பிராணனுக்கு ஆபத்தாக இருந்தாலும் பரவாயில்ல ஓடி போகிறத விடப்படாது பிராணன் பிரிசு இல்லை ஓடி போகிறது தான் பிரிச்சு அதான் சாஸ்திரம் அதனால் எப்போ நீ சிவனிந்தை பண்ணிவிட்டையோ நான் இனிமேல் இந்த சரீரத்தை தரிச்சுண்டு இருக்க போகிறதில்லை அதனால் இந்த சரீரத்தை நான் இந்த சரீரம் வந்து இனிமேல் சவம் மாதிரி தான் இந்த சரீரம் அதனால் இதை நான் இனிமேல் போகிறது இல்லை இந்த சரீரம் எனக்கு லஜ்ஜையை ஒன்று பண்ணுறது எல்லோரும் என்னை பார்த்து தாக்ஷாயணி தாக்ஷாயணின்னு சொல்கிறா தாஷ்புத்ரி நீயும் சிவன் இந்த பண்ணுற உன்னுடைய புத்திரின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வக்கமாக இருக்குது நான் இப்போ தப்பி தவிர திரும்பி கைலாசத்துக்கு போய் சாதாரணமாக கேஷுவலாக பிரசங்கவசமாக தாக்ஷாயணி அப்படின்னு சிவன் என்னை கூப்பிட்டாருனாக்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும் மனசுக்கு அதனால இந்த தாக்ஷாயணிங்கிற சரீரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகமாக உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சரீரத்திலேயே பிராணனையும் அக்னியையும் வளர்த்து சரீரம் முழுவதும் யோகாக்னியை உண்டு பண்ணி அந்த யோகாகனிலேயே தன்னுடைய சரீரத்தை ஆள் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது இது புராணத்துக்கு புராணம் வித்தியாசப்படும் சில பேர் சொல்லுவா அந்த யாக அக்னியிலேயே தன்னுடைய பிராணத் தியாகம் பண்ணின நாள்னு சில புராணங்கள்ல சொல்லியிருக்கும் நம்ம இப்போ ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே போவோம் இது இன்னும் வசதியாக சொல்லியிருக்கு ஏற்கனவே இருக்கிற அக்னியில் போய் விழுந்தாள் அப்படின்னு சொல்கிறத விட தன்னுடைய யோகத்தினாலே உள்ள அக்னியிலேயே தான் சரீரத்தை விட்டாள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி இந்த கட்டத்தை முடிக்கிறார் சுகாச்சாரியாள் பரீட்சத்துக்கு சொல்லுன்றாள் கதையை அப்படி ஆன உடனே சதி தேவியினுடைய கூட வந்திருக்கால கணங்கள் ருந்திர கணங்கள் வாழ்கெல்லாம் கோப்பம் வராமல் இருக்குமா ஒரேடியாக உடனே ஆக்கிரமணம் பண்ண ஆரம்பிச்சுவிட்டு அங்கே உள்ள வாழலாம் இந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய கணங்களை பார்த்து சண்டை போடுறாவா சண்டை போட்ட உடனே இந்த பிருகு மகரிஷிக்கு என்ன வந்துடுத்து எத்தனையோ மகரிஷிகள் இருக்கா அவருக்கு என்ன வந்துடுத்து இப்போ அவர் என்ன பண்ணினார் அக்னியில் ஒரு ஆஹுதியை உண்டு பண்ணி அவர் கோபம் இந்த தக்ஷனுடைய ஆள்லாம் இவெல்லாம் வந்து அடிக்கிறாளே அப்படின்னு என்ன பண்ணார் அவர் ஆகுதியை பண்ணி ருபு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயிரம் தேவதைகளை உண்டு பண்ணினார் அவர் அக்னியிலேருந்து அந்த ஆயிரம் தேவதைகள்லாம் இந்த கணங்களை அடித்து விரட்டிப்பிட்டார் ஏதன் மத்தியில் நாரதரானவர் ஆகாச மார்க்கமாக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் நேராக போய் கைலாசத்தில் போய் சிவன்ட்டு போய் சொன்னார் இது மாதிரி ஆகிடுத்துன்னு விஷயத்தை சொன்னார் அவர் கோபம் வந்து சிவனுக்கு அவர் என்ன பண்ணார் தன்னுடைய ஜட்டையிலேருந்து ஒரு கேசத்தை எடுத்து அதிலிருந்து வீரபத்திரரே உண்டு பண்ணினார் அந்த கேசத்துலேருந்து பாக்கி புராணங்களில் இங்கே வந்து வீரபத்ர மாத்திரையும் சொல்லியிருக்கு பாக்கி புராணங்களில் வீரபத்ரர் பத்திரகாளியை ரெண்டு பேரையும் உண்டு பண்ணினாள்னு சொல்லியிருக்கு ஸ்காந்த புராணம் சிவபுராணத்திலாம் அப்படி சொல்லியிருக்கு இந்த வீரபத்திரரானவர் பயங்கரமாக இருக்கார் ஆயிரம் கைகள் அவருக்கு ஏராளமான ஆயுதங்கள் அசாத்தியமான பலம் பெரிய சரீரம் சிவன்கிட்ட வந்து கேட்டால் என்ன ஆக்ஞை அப்படின்னு நேராக அங்கே போய் தக்ஷ யஜத்தை துவம்சம் பண்ணு தக்ஷண வதம் பண்ணும் அப்படின்னு டோ ஆக்ஞா பேச்சார் உடனே வீரபதிருவானோர் அவர் ஒருத்தர் தான் இருந்தார் இப்போ பார்த்தாக்கா ஒரு பெரிய ருத்ர கணங்களை அவரே உண்டு பண்ணிவிட்டார் தன்னுடைய சரீரத்திலிருந்து ஏராளமான ருத்ர கணங்கள் பெரிய சைன்யம் ஒன்று வந்துடுத்து நேராக போகிறா தைணத்தை பார்த்த உடனேயே அந்த யக்ஞாலையில் உள்ளவள்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாள் அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது வேறு பதில பார்த்தா தெரியாதா சிவன் தான் அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னுட்டு எல்லோரும் பயந்து போயிட்டான் இந்த கூட போனால ருத்ர கணங்கள் அவள்லாம் அந்த யக்ஞாலையை சுற்றி சூழ்ந்து கொண்டு அங்கே அதை பாதுகாத்துன்ற அவளெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி எல்லாரும் உள்ள நுழைஞ்சிட்டான் உள்ள நுழைந்த பிறகு வீரபத்திரர் உள்ளே நுழைஞ்சு அந்த தக்ஷன்கிட்ட கேட்டார் இது மாதிரி நீ வந்து சிவனுக்கு ஏன் ஆவிர்வாகம் கொடுக்கல ஏன் கூப்பிடல அப்படின்னு அவன் என்ன இப்படி இப்படின்னு சொல்லி வழக்கமாக உள்ளே நிந்தையே பண்ணி நான் தக்ஷன் ஒரு மரியாதைக்கு கேட்டார் அவர் அவ்வளோதான் அடுத்த கேள்விகள்லாம் அங்கே இடமில்லை உடனே நாசம் தான் சர்வநாசம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வேற எப்போ வந்தார் எப்படி நாசம் கண்ணுக்கு கூட புலப்படாத ஒரு அவ்வளவு ஒரு அதிவேகம் இருக்குடுன்னு வந்து எல்லா தேவதைகளையும் தேவதைகள்லாம் ஓடுறான் பிராமணர்கள்லாம் ஓடுறான் ஓடக்கூடிய தேவதைகள்லாம் வெளியில் சுற்றி சூழ்ந்து ருத்ர கணங்கள் அவள்லாம் பிடிச்சு அடித்து நொறுக்கி ஏராளமான தேவதைகள் கை கால்கள்லாம் போயிடுத்து சூரியனுக்கு பல்லு போயிடுது பகன் என்று சொல்லக்கூடிய தேவதைக்கு கண்ணு போயிடுது கண்ணை பிடிங்கி விட்டார் அதாவது சூரியனுடைய அம் அம்சம் தான் பகன் சூரியனுடைய இன்னொரு அம்சம் பூஷா இந்த பூஷாவுக்கு வந்து பல்ல பிடிங்கி விட்டார் பல்லெல்லாம் போச்சு அப்புறம் இந்த பிருகுவானவர் இது மாதிரி ஆகுதி பண்ணது மாத்திரமில்லை இந்த இந்த சத்திய தேவியானவர்கள் உபதேசம் பண்ணிட்டு இருந்த பொழுது ஒரு மாதிரி பரிகாசமாக சிரிச்சென்றிருந்தார் அப்படிங்கிற காரணத்தினால அவருடைய தாடிமேசையெல்லாம் பிடிக்கினார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் இந்த பிருகவனுடைய தாடி மேசையெல்லாம் பிடுங்கினார் தக்ஷன்கிட்ட வந்தார் பேச்சு கிடையாது தலையை வெட்டினார் அந்த அக்னியில தூக்கி எரிஞ்சார் தலையை வீரபதிரானவர் தேவதைகள்லாம் பெத்தம் முழித்த ஒரே காயம் உடம்புக்க சில பேர் கை போயிடுத்து சில பேர் கால் போயிடுத்து நேராக பிரம்மாட்ட போய் சொன்னான் இது மாதிரி நான் எடுத்து அப்போ பிரம்மா சொன்னார் நீங்களாம் வந்து தக்ஷனுக்கு இடம் கொடுத்ததுனால தானே இது மாதிரி ஆச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய பாப்பம் பண்ணிவிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நேராக கைலாசத்துட்டு போய் சிவன்ட்டு பிரார்த்தி இங்கே வேறு வழி கிடையாது பிரசாதயத்வம் க்ஷிப்ர பிரசாதம் பிரகிருஹீதாங்கிரி பத்மம் பிரசாதம் உடனேயே சந்தோஷப்பட்டு நமக்கு அருள் பண்ணக்கூடியவர் பரமேஸ்வரன் க்ஷிப்ரன்னா உடனேயே அப்போ பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய சிவன் வந்து நீங்கள் போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க பரிசுத்த பரிசுத்தேதா நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும் எங்களுக்கு மனசெல்லாம் இப்போ எடுத்து மனசை இருந்தது கல்முஷத்தோடு இருந்தது முன்னாடி இப்போ அது மாதிரி இல்லை பிரகிருஹீத்த அங்கிரி பத்மம் அவருடைய காலை பிடிச்சுன்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க ரெண்டு கால்களையும் ரெண்டு பாதார வெந்தங்களையும் சிவனுடைய பாதார விந்தங்களை பிடிச்செண்டு இங்கே போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மாவே அழைச்செண்டு போனார் பிரம்மா அங்கே போய் ஸ்தோத்திரம் பண்ணினார் பரமேஸ்வரனை கைலாசத்துக்கு போய் கைலாசத்தை ஒரு ஏகப்பட்ட ஸ்லோகங்களில் வர்ணிக்கிறார் இந்த கட்டத்தில் அதே மாதிரி சில இடங்களில் வைகுண்டத்தை வர்ணிக்கிறார் சில இடங்களில் கைலாசத்தில் வர்ணிக்கிறார் இந்த இடத்துல ரொம்ப அழகாக கைலாச வர்ணனை அங்கே எவ்வளோ மலைகள் இருந்தது மலைகளுக்கெல்லாம் பேர் சொல்கிறார் நதிகளுக்கெல்லாம் பேர் சொல்கிற நந்தான ஒரு நதி அலகாபுரின்னு ஒரு நகரமே இருக்குது சௌகந்துக்க வனம்னு ஒரு வனம் இருக்குது அலக்கு நந்தான ஒரு நதி இருக்குது ஏராளமான விமானங்கள் யக்ஷ பத்னிகள் வந்து அங்கே அங்கே உள்ள நந்தனவனங்களெல்லாம் சந்தோஷமாக இருந்துருக்காள் கிண்ணறர்கள்லாம் வந்திருக்காள் தேவதைகள் சித்தர்கள் பலவிதமான மரங்கள் பலவிதமான மிருகங்கள் பலவிதமான பட்சிகள் ரொம்ப அழகான ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில் அந்த கைலாசத்தில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பல ஸ்லோகங்கள் எடுத்து காமிக்கிறார் அங்கே போனாக்க பரமேஸ்வரனை தேடிட்டு போனாக்க அங்கே ஒரு பெரிய ஆலமரம் வட்டவிருக்ஷம் அந்த வட்டவிருக்கத்துக்கு அடியில் பரமேஸ்வரன் உட்காண்டிருக்கார் தக்ஷிணாமூர்த்தி ரூபமாக சின்முத்ரையோடு சனகர் சனந்தர் சனாதனன் சனத்குமாரர் அப்படிங்கிற நாலு பேர் சனகாதியர்கள் அப்படின்னு முன்னையே பார்த்தோமே அவெல்லாம் உட்காண்டிருக்கார் குபேரன் உட்காந்துருக்கார் குபேரன் வந்து பரமேஸ்வரனுடைய சகாங்கிற ஸ்டேட்டஸ் உள்ளவர் அவர் ஒருத்தர் தான் சகான்னு பேர் அவருக்கு அவருக்கு கைலாசத்துலேயே ஒரு கார்னர் அவர் கொடுத்து வச்சிருக்கார் சிவன் குபேரனுக்கு மாத்திரம் வேறு யாரும் கிடையாது ஏன்னா குபேரன் வந்து தேவதைங்கிற ஸ்டேட்டஸ் இல்லை குபேரன் வந்து எக்ஷனுங்கிற குரூப்பை சேர்ந்தவர் குபேரன் எக்ஷன் தேவதையோட கீழே உள்ள ஸ்டேட்டஸ் அங்கே கைலாசத்தில் உட்கார்றதுக்கு அருகதை இல்லாத குரூப்பு இருந்தாலும் அவருக்கு ஃப்ரெண்ட் அவர் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு மாத்திரம் ஒரு கார்னர் அவருக்கு தனியாக ஸ்டேட்டஸ் குபேரனுக்கு அந்த குபேரன் வந்து இங்கே சிவனுடைய பாதங்கள்லாம் உட்காண்டிருக்கார் சனகாதியர்கள்லாம் உட்காந்துருக்கார் சின்முத்திரையினால் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கார் தட்சிணாமூர்த்தி ரூபமாக அப்போது பிரம்மா வந்தார் இது மாதிரி க்ஷமாபணம் பிரார்த்தனை பண்ணின்றார் ரொம்ப அழகான ஒரு பெரிய ஸ்தோத்திரம் பண்ணுறார் பிரம்மா தேவதைகள் சேர்ந்துண்டு நீங்கள் தான் ஜெகதீஸ்வரர் நீங்கள் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரியங்களை பண்ணுறேன் எல்லாம் உங்களுடைய மூச்சு எஸ் நிஸ்வசிதம் வேதாகா உங்களுடைய மூச்சு தான் வேதம் அந்த வேதத்தினுடைய மூலமாக தான் நீங்கள் சிருஷ்டி ஸ்தித்தி சம்ஹாரம் எல்லாம் பண்ணுறேன் அந்த சிருஷ்டி பண்ணப்பட்ட மனுஷர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யஜம் அப்படின்னு ஒரு காரியத்தை நீங்கள் தான் சிருஷ்டி பண்ணினேன் சிருஷ்டி பண்ணி மனுஷாலெல்லாம் யஜ்யம் பண்ண சொல்லி அதன் மூலமாக அந்த யஜ்ஞத்தில் கொடுக்குற ஆகூதியை வந்து தேவர்களுக்கு ஆகாரமாகவும் அவ வந்து திருப்பி அவளுக்கு மழை கொடுக்கறதாகவும் இப்படி பரஸ்பரம் பாவயந்தகா ஸ்ரேய்புரம் வாச அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறாரு அதே போல் இங்கே சொல்கிறார் அவர் பரஸ்பரம் இப்படி ஒத்தருக்கு ஒத்தர் இவா யஜம் பண்ணுறது அவ மழையை கொடுக்கறது பாக்கி இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு அனுகூலமாக இருக்கும்படி தேவதைகள் பண்ணுறது அப்படின்னு ஒரு வவஸ்தையை நீங்கள் ஏற்படுத்தி மனுஷாளுக்கு எவ்வளோ பெரிய உபகாரம் மனுஷன் மாத்திரமில்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் எவ்வளோ பெரிய உபகாரம் பண்ணீர்கள் புண்ணியம் பண்ணினவாளுக்கு சொர்க்கம் புண்ணியம் பண்ணாத பாபம் பண்ணினவாளுக்கு நரக்கம் அப்படின்னு எல்லாம் வவஸ்தைகள் ஏற்படுத்தி இந்த லோகம் ஒரு சீராக நடக்கும்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய காரியத்தை உங்களை விட்டால் வேறு யாரும் பண்ண முடியும் இப்போது தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா உடம்பெல்லாம் அடி காயம் பார்த்தாலே தெரியுது வீரபத்ரன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கா அவள்லாம் அவளுக்கெல்லாம் பழையபடி சொஸ்தமாக எல்லா அங்கங்களும் சரியாக இருக்கும்படி பண்ணணும் தக்ஷனையும் உயிர்ப்பிக்கணும் ஜீவன் போயெடுத்து அவன் என்னுடைய பிள்ளை தக்ஷன் அவனுக்கு ஜெய்வன் கொடுத்துருங்கோ இந்த யக்ஞத்தையும் பூர்த்தி பண்ணணும் யக்னேஸ்வரராக இருந்து உங்கள் பாகத்தை நீங்கள் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினார் இவர் தான் ஆசுதோஷராச்சர் சிவன் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் உடனே நேர போனார் அங்கே போய் ஒரு பார்வை பார்த்தார் எல்லா எல்லா தேவதைகளும் பழைய சுஸ்தமாகிட்டாள் கூட உள்ள பார்ஷத சொன்னார் இந்த தக்ஷனுடைய சரீரத்தை எடுத்துட்டு வான்னு எடுத்துட்டு வந்தா ஒரு ஆட்டு தலையை பொறுத்து அப்படி நந்தி சொல்லியிருந்தார் இல்லையா சாப்பம் நந்தியினுடைய சாப்பத்துக்கும் கௌரவம் இருக்கணும் தக்ஷனுக்கும் உயிர் கொடுக்கணும் அதனால அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணினார் எப்படி சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்த பொழுது தான் சாப்பம் கொடுத்தது சந்திரனுக்கு இவர் வந்து அடைக்கலம் கொடுத்துட்டார் ஆசிரியம் கொடுத்துட்டார் தலையில தூக்கி வச்சுன்னுட்டார் இப்போ தக்ஷன் கொடுத்த சாபத்துக்கும் மரியாதை இருக்கட்டும்ங்கிறதுனால தான் பதினைஞ்சு நாள் வளர்றது பதினஞ்சு நாள் தேயறது அப்படின்னு ஏன்னா க்ஷயரோகம்னு சொல்லியிருந்தார் தக்ஷன் எப்போவும் க்ஷயமாக போயின்ட்டுருக்குறது கீழே போகக்கூடிய ரோகம் அதுபோல் இங்கே வந்து இவாளுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணினார் ஆம்சிகமான கிருப்பைன்னு சொல்லிட்டார் பூர்ண கிருப்பை பண்ணலை அதாவது பிருகுவுக்கு வந்து தாடிமேசையெல்லாம் பிடிங்கி எரிஞ்சார் இல்லையா அவர் இப்போ புதுசாக தாடிமேசை கிடைச்சிருத்து ஆனால் ஆட்டோட தாடிமேசை பிருகு பிருகு மகர்ஷி இது மாதிரி ஒரு ஒரு தேவதைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்வஸ்தம் பண்ணினாரே தவிர பூர்ண ஸ்வஸ்தம் பண்ணலை ஏன்னா அப்படின்னா பாப்பத்துக்கு பலனாக அதே போல் தக்ஷனுக்கு வேறு ஒரு சிரஸ் ஆட்டு தலையை பொருத்தி தக்ஷனு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் பண்ணுறான் சிவனை பழையபடி அவனுக்கு நல்ல புத்தி கிடைச்சிடுத்துங்கிறதுக்கு பலன் இப்போது அதனுடைய ப்ரூஃப் இப்போ தெரிகிறது இப்போ பிரம்மா எப்படி ஸ்தோத்திரம் பண்ணாரோ அதே போல் தக்ஷன் ஸ்தோத்திரம் பண்ணுறான் அதன் மிருக மறுபடியும் புனகா யஜ்யத்தை ஆரம்பித்து யஜம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவானவர் வரார் எட்டு புஜங்களோட சர்வ ஆபரணங்களோட வளமாலையோட கௌஸ்துபத்தோடு அப்படியெல்லாம் வந்து காட்சி கொடுக்கிறார் எல்லாரும் ஏந்த மரியாதை பண்ணுறா எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுறான் ஏகப்பட்ட விஷ்ணு ஸ்தோத்திரம் இந்த கட்டத்தில் பாகவதமானது நம்ம கொடுக்கறது முதல் ஸ்தோத்திரம் தக்ஷன் அதுக்கப்புறம் அங்கே உள்ள ரு ரித்விஜர்கள் அங்கே உள்ள சதசியர்கள் ருத்ரர் ப்ருகு பிரம்மா இந்திரன் யக்ஞபத்னிகள் ரிஷிகள் சித்தர்கள் லோகபாலகர்கள் யோகேஸ்வரர்கள் பிரம்மா இப்படி அங்கே உள்ள பிராமணர்கள் எல்லோரும் சோத்திரம் பண்ணுறா பகவான எல்லாம் ஏத்துண்டு பகவான் மகாவிஷ்ணுவானவர் அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறார் தேவதைகளுக்கு அங்கே உள்ள கூடியிருக்கிறவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறார் இப்படி யாராவது பண்ணுவாளா இப்படி ஒரு அசட்டத்தனம் உண்டா தக்ஷன் பண்ணினா முட்டாழுதணுமா கர்ப்பத்தினால் ஆளா நீங்கள்லாம் பிசாமர்ந்துடலாம் என்ன அர்த்தம் நான் வேறு சிவன் வேற அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சி நோட்ட இழா சிவனுக்கு அவன் அபச்சாரம் பண்ணா நீங்கள்லாம் பொறுத்துன்றிருந்த இல்லை எப்படி பொறுத்து அகம் பிரம்மா கே சர்வ ஜகத்காரணம் பரம் நாங்கள் திருமூர்த்திகளாக காட்சி கொடுத்துட்டு தவிர நாங்கள் மூணு பேரும் ஒன்று தான் நான் சர்வன் என்று சொல்லக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவன் பிரம்மா சர்வன்னா சம்ஹாரம் பண்ணுறவர்கள் அர்த்தம் சர்வன் வார்த்தைக்கு சம்ஹாரம் பண்ணுறவர்கள் அர்த்தம் சம்ஹாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய ருத்ரன் பிரம்மா மூன்று பேரும் ஜகத காரணம் பரம் இந்த ஜகத்துக்கு காரணமாக நாங்கள் மூணு பேரும் இருக்கோம் ஆத்மேஸ்வர உபதிருஷ்டா சுயந்திர அவிசேஷனகா இந்த மூணு பேருக்கும் சேர்த்து சில விசேஷணங்களை சொல்கிறார் பகவான் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் ஆத்ம ஈஸ்வர அவள் வந்து இந்த மூணு பேரும் அவளுடைய ஆத்மா ஈஸ்வரனுடைய ஆத்மா அப்படின்னா அது என்ன ஈஸ்வரனுடைய ஆத்மா என்ன அர்த்தம்னா இவா மூணு பேரும் ஈஸ்வராய் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள பேதம் இருக்கும் இல்லையா ஜீவாத்மா வந்து தான் ஈஸ்வரனாக இருந்தாலும் ஈஸ்வரன் உணராமல் ஜீவன் நினைச்சுட்டு இருக்கானோ இல்லையா அது மாதிரி இல்லை அதவா மூணு பேரும் இவா மூணு பேரும் ஈஸ்வரர்கள் உபதிரஷ்டாக கூட இருந்து பார்க்கிறவர்கள் சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது மூணு பேரும் ஜீவராசியுடைய ஹிரதயத்தில் இருந்து கொண்டு சாட்சியாக காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் ஸ்வயம் திருகு சரி இவா பார்க்குறா இவாளுக்கு பார்வைக்கு யாராவது ஒருத்தர் இருக்காளா இவாளுக்கு மேலே ஒருத்தர் இருந்துன்னு இவளுக்கு பார்வையை கொடுத்துட்டுருக்காரா சக்தி கொடுத்துருக்கா இல்லை சுயம் இருக்குது அவளுக்கே சக்தி உண்டு சுயமாக பார்க்கக்கூடிய சக்தி அவிசேஷனகா எந்த விதமான விசேஷனம் தேவையில்லை உபாதி அதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் பாக்கியெல்லாம் இல்லைன்னு ஆயிடுது அதுக்கு பேர் விசேஷணம்னு உயரமாக இருக்கார் அவர் அப்படின்னா பாக்கி பேரெல்லாம் உயரம் இல்லை அப்படின்னு ஆகிடுறது இல்லையா ஒரு கூட்டத்தில் அவர் மாத்திரம் உயரமாக இருக்கார் அவர் படிச்சிருக்கார் அப்படின்னா பாக்கி பேரெல்லாம் படிக்கலைன்னு இது மாதிரி இதுக்கெல்லாம் விசேஷனம்னு பேர் ஒரு குணத்தை உயர்வாக எடுத்து சொல்லுதல் அது மாதிரி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அவ விசேஷம் இவாளிட்ட கிடையாது அப்படின்னாக்கா இவ்வாழ் இல்லாததுன்னு ஒன்று இருந்தால் தானே அப்புறம் விசேஷணம்னு சொல்கிறதுக்கு இது ரொம்ப வசத்தியாக இருக்குது இவர்கிட்ட அப்படின்னாக்க அப்புறம் பாக்கி எல்லாம் அவர்கிட்ட வசதி இல்லை அவர் பெரிய தாத்தா கொடையாளி அப்படின்னாக்கா அவர் படிக்கலன்னு ஆகிடுறது அப்போது அவர் படிப்புலையும் வசித்தான் இருக்கார் கொடையிலையும் வசி இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகணும் அப்போ நூறு புஸ்தகம் எழுதணும் அதை பற்றி அதுக்காக விசேஷனம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டாக்க அதில் எல்லாம் அடங்கி எடுத்துன்னு அர்த்தம் எல்லாம் அடங்கி சர்வம் பூர்ணமாக இருக்கார் ஒருத்தர்னா விசேஷனர் திரையாணாம் ஏகபாவானாம் யோன் அப்தி வைபிதாம் இந்த மூணு பேரும் இருக்காளே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஏகபாவானா ஒன்று தான் வா ஒரே பாவம் தான் உள்ளவர்கள் மூணு பேராக தோற்றம் அளிக்கிறாள் யோன பசதி வைபிதாம் அவளுக்குள்ள வேதம் பார்க்காதவர்கள் வேதம் இல்லாதவர்கள் சர்வபூதாத்மனாம் பிரம்மன்னு சசாந்திம் அதிகச்சதி சர்வபூதாத்மனாம் எல்லா ஜீவராசிகளுக்குள் ஆத்மாவாக ஒத்தர் தான் இருக்கார் அந்த ஒத்தர் தான் இவா மூணாக காட்சி கொடுக்குறாள் அப்படின்னு தெரிஞ்சின்றவள் சசாந்திம் அதிகச்சதி அவனுக்கு எப்பொழுதும் சாந்தியானது கிடைக்கும் அதனால் எல்லா ஜீவராசிகளிலும் ஒரே பரமாத்மா தான் சக்தியை கொடுத்துட்டுருக்கார் அப்படிங்கிற அப்படிங்கிற சமதர்ஷனம் சமதிருஷ்டி இருக்கணும் அதுதான் வேதாந்தத்தினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவானவர் இந்த வேதாந்தத்தை உபதேசம் பண்ணி இப்போ யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணுங்கோ சிவனுக்கு உள்ள பாகத்தை முதல்ல கொடுங்கோ அப்படின்னு சொன்னார் அதே போல் கொடுத்தால் யஜ்யமானது பூர்த்தியாச்சு தேவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தேவத்தை பிரம்மா விஷ்ணு ருத்ரெல்லாம் அந்தர்தானமானாள் என்று சொல்லி இந்த தஷயய்ஞ சரித்திரத்தை பூர்த்தி பண்ணுறார் சுகாச்சாரியால் ஏற்கனவே நாம் பார்த்தோம் மைத்ரேய மகர்ஷியானவர் விதுரருக்கு சொல்லின்றிருக்கார் இந்த கதையெல்லாம் இந்த அதனுடைய கதை தான் இப்போ இன்னும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு அந்த மைத்ரேய மகர்ஷியினுடைய உபதேசத்தினுடைய பாகமாக தான் இந்த கதைகள்லாம் வந்துட்டுருக்கு சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு எல்லா கதைகளையும் சொல்லும் பொழுது இந்த ம விதுர மைத்ரேய சம்வாதத்தினுடைய பாகமாக இதை சொல்லிகிட்டு இருக்கார் அடுத்தபடியாக அவர் எடுத்துகிட்டு இருக்கிற கதை த்ருவ சரித்திரம் இப்போ தான் நம்ம சுவயம்புவ மனோனுடைய புத்திரி பிரசூதி அப்படின்னு சுவயம்புவ மனோனுடைய வம்சத்திலே தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அவருடைய குழந்தைகளை பேச்சாய் இப்போ இருந்துகிட்டுருக்கு மறுபடியும் அவர் சுவயம்பவம் மனுட்டு தான் போகிறோம் இந்த க கதைகள் எல்லாமே சுவயம்புவ மனுவோட சம்பந்தப்பட்ட கதைகளாக இருக்குது சுவயம்புவ மனு தான் முதல் மனு அவர் அதனால தான் அவர் பேர் சுவயம்புவ மனு பேர் ஏன்னாக்க ஸ்வயம்பூ அப்படின்னா பிரம்மா பிரம்மாவனுடைய சரீரத்திலிருந்து உண்டானவர் இவர் அதனால் சுவயம்புவ மனு முதல் மனு அவர் இப்போ இருக்கிற வ மனு வந்து வைவஸ்வத மனு அதனால வைவஸ்வத மண் வந்து சொல்கிறோம் இல்லையா நம்ம விவசான்னாக்கா சூரியன் சூரியனுக்கு பிறந்தவர் இப்போ உள்ள மனு அதனால் வைவசூத மனு பேர் அவர் அவர் மனு முதல் மனு அவருடைய குழந்தைகளை பற்றி பேசுன்றிருக்கோம் அவருக்கும் சதரூபா அப்படின்னு அவருடைய பத்னி ரெண்டு பேருமே பிரம்மாவனுடைய சரீரத்திலேருந்து உண்டானவர்கள் அப்படின்னு பார்த்தோம் நம்ம அந்த கதையெல்லாம் இப்போ அவளுக்கு வந்து பொன் குழந்தைகளை தான் இத்தனையாக பார்த்துன்னு வந்தோம் நம்ம தேவகூதி ஆகூதி பிரசூதி இப்படிலாம் பார்த்தோம் அவளுக்கு பிள்ளைகளும் உண்டோ இல்லையோ ரெண்டு புத்திரர்கள் இருந்தார்கள் பிரியம்பிரதன் உத்தானபாதன் இந்த பிரியபிரதன் ரொம்ப பெரியவர் அவர்தான் இந்த பூமியை ஏழாக பண்ணி சப்தத்வீபா வசுந்தரா அப்படின்னு சப்த சாகரங்கள் சப்த தீபங்கள்லாம் உண்டு பண்ணி இருந்து பிரியம்பிரதன் அதெல்லாம் பின்னால் பார்க்க போகிறோம் அந்த கதை இப்போ ரெண்டாவது புத்திரன் உத்தானபாதன் அந்த உத்தானபாதன்ட்ட இப்போ நாம் இருக்கோம் உத்தானபாதன் அவனுக்கு ரெண்டு பத்திரிகள் இருந்தார்கள் சுனீதி சுருச்சி அப்படின்னு ரெண்டு பத்தினிகள் இருந்தார்கள் உத்தானபாத ராஜாவுக்கு இந்த சுனீதியினுடைய புத்திரன் துருவன் சுருச்சியினுடைய புத்திரன் அவனுக்கு பேர் உத்தமன்னு பேர் இந்த உத்தானபாத ராஜாவுக்கு வந்து இந்த ரெண்டு பத்தினிகளில் சுருச்சி அப்படிங்கிற பத்தின பற்றின பிரியம் அதிகமாகவும் சுனீதி அப்படிங்கிற பத்தினிட்ட பிரியம் குறைச்சலாகவும் இருந்துருந்தது அதை பற்றி சுனீத்தியே பின்னால் சொல்கிறான் இந்த விஷயம் அவளுடைய வாக்குலேருந்தே வருது ஒரு நாள் அரண்மனையில் இந்த உத்தமன் ரெண்டு பேரும் குழந்தைகள் த்ருவன் உத்தமன் ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகள் அப்போ உத்தமன் ஆனவன் அப்பாவனுடைய மடியில் ஏறி உக்காண்டான் உடனே தானும் அந்த மடியில் ஏறி உக்காரணம் அப்படின்னு ஆசைப்பட்டான் இந்த துருவன்கிற குழந்தை அது ஒன்றும் தகாத ஆசை இல்லை பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லையா அதில் அப்பொழுது அந்த துருவனானவன் பிதாவினுடைய மடியில் ஏறி உட்காடுறதுக்காக முயற்சி பண்ணுறான் ஏற போகிறான் அப்போது பக்கத்தில் இந்த சுருச்சி இந்த உத்தமனுடைய தாயார் உட்காண்டிருக்கான் அவள் எப்போவும் வந்து உட்காந்துருவோம் ராணிங்கிற ஹோத்தாவில் சுனீதி அங்கே வந்து உட்காரப்படாது அவள் தான் இருக்கணும் அந்த புறத்தில் ஏன்னா அவள் வந்து பிரேம் குறைச்சலாக உள்ள பத்தினி இப்படி ஒரு சட்டம் இந்த சுருச்சியானவள் உடனே அதட்டினால் இந்த துருவனை பார்த்து நீ என்ன மடி மேலே ஏறுற உனக்கு மடி மேலே என்ன யோக்கியத்தை நீ வந்து யாரோட புத்திரன் அப்படிங்கிறது மறந்து பேட்டியா நீ வந்து சுனீதியினுடைய புத்திரன் என்னுடைய கர்ப்பத்தில் நீ என்னைக்கு வந்து பிறக்கிறையோ அன்றைக்கி தான் இந்த மடியில் ஏறுறதுக்கு உனக்கு உரிமை உண்டு நீ வந்து பகவான் என்னைக்கு உனக்கு அந்த ப்ர அவர் எழுதுகிறாவோ இந்த இதுக்கு பகவான் என்னைக்கு உனக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்க போகிறாலோ அன்னைக்கு தான் இந்த மடியில் ஏற முடியும் அப்படி என்னுடைய கர்ப்பத்தில் வரப்போ பாக்கியத்தை பகவான் என்னைக்கு உனக்கு கொடுக்க போகிறாரோ அன்றைக்கி தான் இந்த மடியானது உனக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி விரட்டி அனுப்பிச்சு விட்டான் துருவனுக்கு ரொம்ப குழந்தை இல்லையா ரொம்ப துக்கம் தாங்களில் சோகம் மனசில் நேராக சுரு தன்னுடைய தாயாராகிய சுனீத்திட்ட போய் முறையிட்டான் துருவன் அஞ்சு வயசு அப்போது அஞ்சு வயசு குழந்த அப்போது முறையிட்ட உடனே அவளுக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமாக இல்லை இது எதிர்பார்த்தது தான் ஆகும் அப்போ சொல்கிறா என்னை வந்து ஒரு வேலைக்காரிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட ராஜா கொடுக்குற வழக்கம் இல்லை சொல்கிறா குழந்தைட்டு போய் சொல்கிறா அதுவும் அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அப்போ துருவன் சொன்னால் அப்பா மடியில் உட்காருறதுக்கு இதுக்கு என்ன பெரிய விஷயம் இதுக்கு இவ்வளோ சண்டையாக இருக்குது அப்படின்னு கேட்டான் த்ருவம் அப்போ சொன்னால் உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் அவரை பொறுத்தவரையும் பெரிய விஷயம் தான் அது சுருச்சியை பொறுத்தவர்களுமே ரொம்ப பெரிய விஷயம் அதனால் உனக்கு சுருட்சி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கா இல்லையா பகவான் மனசை வச்சா தான் மடியில் ஏற முடியும் என்னுடைய கர்ப்பத்தில் வர முடியும்னு அவர் சொன்னது நியாயம் சொல்லிட்டா சுனிதி பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு பாக்யம் கிடைக்கணும்னா பகவான் கொடுத்தா தான் பாக்யம் அதனால் நீ இப்போது பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா சுனீதி ஆனவள் மாமங்கலம் தாத்த பரேஷுஸ்தா பௌந்தே ஜனோ யத் பரது பரது அதாவது இந்த டயத்தில் ஒரு உபதேசத்தையும் பண்ணுறா அதாவது நமக்கு ஒரு பாக்யம் கிடைக்கல அப்படின்ன உடனே பொறத்தாருக்கு ஏதாவது இடைஞ்ச பண்ணணும்னு தோணும் மனுஷனுடைய புத்தி அது மாதிரி வேலை பண்ணணும் பரதுக்கதா நமக்கு ஒன்று இடைஞ்சல் வந்துடுத்துனா நம்ம யாருக்காவது அடைஞ்ச பண்ணுவோமா ஏன்னா நம்ம துக்கத்தில் இருக்கோம் சோகத்தில் இருக்கோங்கிற காரணத்துக்கு அதுவும் அந்த உத்தமனுக்கு இடைஞ்ச பண்ண தானே தோணும் இன்னொரு குழந்தை அவங்க ஏறி போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக அதை மனசில் வச்சுன்னு சொல்கிறாள் அதனால் நமக்கு யாராவது இடைஞ்ச பண்ணினாக்க அவளுக்கு நாம இடைஞ்ச பண்ணப்படாது அப்படி பண்ணால் என்ன ஆகும் மாமங்கலம் தாத பரேஷு அதாவது நமக்கு அமங்கலம் தான் கிடைக்கும் ஏதோ ஒரு அமங்கலத்தினால நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அந்த அமங்கலத்தை விருத்தி பண்ணுற மாதிரி ஆகும் நமக்கு அந்த மாதிரி நாம் அந்த பண்ணினவாளுக்கு இடைஞ்ச பண்ணினாக்க ஏன்னு கேட்டாக்க நமக்கு யாராவது இடைஞ்ச பண்ணுறாள் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய சோதனை பிரேரணை இல்லாமல் இந்த லோகத்தில் அணுவும் அசையாது அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு இடைஞ்ச பண்ணுறானாக்க நம்மளுடைய பிராரப்த கர்மா வந்து நமக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு அர்த்தமே தவிர யார் நமக்கு இடைஞ்சு பண்ணுறாலோ அவள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கருவிதானே தவிர அவளால் ஒரு இடைஞ்சலும் பண்ண முடியாது நமக்கு இடைஞ்சல் பண்ணுறது நம்மளுடைய கர்மா இவ்வளோ விசாரமாக சொல்லலை அந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே இதனுடைய அர்த்தம் அதுதான் ஏன்னா குழந்தையிட்ட போய் இவ்வளோ விசாரமாக சொல்ல முடியாது இல்லை அதனால் அவ சொன்னது உபதேசம் மாத்திரம் பொறுத்த யாருக்கு நாம் அடைஞ்ச பண்ணப்படாது அப்படிங்கிற விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நீ வந்து பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொன்னான் பிரார்த்தனை பண்ணு சொன்னாலே தவிர தபஸ் பண்ணு காட்டுக்கு போகணும்னு சொல்லலை ஆனால் துருவனுக்கு என்ன தோணைத்தோ தெரியல ஆச்சரியம் உடனே கிளம்பிட்டான் அந்த இடத்த விட்டு அரண்மனையை விட்டு அஞ்சு வயசு குழந்தை நேராக காட்டுக்கு போயிட்டால் தபஸ் பண்ணுறதுக்கு காடுன்னு ஒன்று இருக்குது தபஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது பெரியவாழ்லாம் தபஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஞானம் அந்த குழந்தைக்கு இருந்ததே ஆச்சரியம் அது அவ்வளோ ஒரு விரதம் அந்த ஒரு சங்கல்பம் அந்த உறுதி இருந்தது அதை விட ஆச்சரியம் நேராக கிளம்பிட்டான் கிளம்பும் பொழுது காட்டுக்குள்ளே வழியில் போயின்னு பொழுது நாரதரானவர் எதிர்பட்டார் நாரதர் வந்து இப்போது அம்மா சொன்னாலே அதே விஷயத்தை கொஞ்சம் விஸ்தாரமாக எடுத்து சொன்னார் அவர் நம்மளுடைய கர்மா தான் நம்மளுடைய மானம் அவமானத்துக்கு காரணம் அதனால் நீ வந்து அந்த சுநீதி சொன்னத்தையோ ஐ மீன் சுருட்சி சொன்னத்தையோ அல்லது ராஜா பண்ணின காரியத்தையோ நீ பெருசாக மனசுக்கு வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மான அவமானங்கள்லாம் சகஜம் நீயோ குழந்த அஞ்சு வயசு குழந்த நீ என்ன போய் தபஸ் தபசு பண்ண முடியுமா தபஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கடினமான வாழ்க்கைன்னு உனக்கு தெரியுமா தபஸ்னா என்னென்னு தெரியுமா உனக்கு அதில் உள்ள நியமங்கள்லாம் உனக்கு தெரியுமா அது எவ்வளோ சிரமமான காரியம் ஒன்றால் அதெல்லாம் முடியாது இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் இந்த மான அவமானங்கள் அதை பொறுத்துன்று நம்ம மேல்கொண்டு பகவத் பக்தி பண்ணுறது தான் பகவானை எவ்வளோ பக்தி பண்ண முடியுமோ பண்ணு அரண்மனையில் இருந்தபடியே பண்ணு பகவானை போய் தரிசனம் பண்ணுறேன் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான் துர்வான் அப்போ சொல்கிறார் அவர் பகவத் பகவத்தர்ஷனம்ங்கிறது பெரிய பெரிய மகா யோகிகள்லாம் திண்டாடின் இருக்கா உனக்கு எங்கேயும் தரிசனம் கிடைக்க போகிறது அதனால் நீ இப்போ பண்ணணும் என்ன பண்ணணும் இந்த லோகத்தில் சாந்தியோடு இருக்கணும்னா ஒரு அழகான உபதேசம் பண்ணுறார் நாரதர் அவர் சொல்கிறார் குணாதிகான் அனுக்ரோஷம் குணாதமாது உலகத்தில் மூணு விதமான மனுஷர்கள் நீ பார்ப்பேன் வாழ்க்கையில் நம்மளோட குணத்தில் பெரியவர்கள் குணத்தில் நமக்கு சமானமானவர்கள் குணத்தில் நம்மளோட குறைந்தவர்கள் இவன் மூணு தானே இருக்க முடியும் உலகத்தில் குணத்தில் அதிகமானவர்களை பார்த்தா நமக்கு என்ன தோணும் பொறாமல் வரும் இல்லையா புறாமல் வரப்படாது குணத்தில் அதிகமானவர்களை பார்த்தாக்க என்ன வரணும் சந்தோஷம் வரணும் ஆனந்தம் முதம் லிப் சேர்த்து முதம்னா ஆனந்தம் குணத்தில் அதிகமானவர்களை பார்த்தா ஆனந்தம் வரணும் பகவான் இப்படி கூட ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மனுஷரை சிருஷ்டி பண்ணியிருக்கார் அப்படின்னு அவர் மாதிரி நாம் ஆகணும்னு ஆசைப்படலாமே தவிர ஆனந்தப்படணும் பகவானுடைய சிருஷ்டியில் இப்படி ஒரு குணவான் இருக்கார் அப்படின்னு ஆனந்த பண்ணும் பொறாமப்படப்படாது அனுக்ரோஷம் குணாதமா அது நம்மளோட குணம் குறைச்சலாக இருக்கான் மொத்தம் அவனை பற்றி பரியாசமாகவோ அவனுக்கு இடைஞ்சலாக உள்ள காரியத்தையோ அவனை மனசு நோக முடியாத காரியங்களோ பண்ணப்படாது இப்போ நான் என்ன பண்ணணும் அனுக்ரோஷம் அணுக்ரோஷம்னா சிம்பத்தி கிருப்பை கம்பேஷன் அவன்கிட்ட கிருபையோட தயையோடு நடந்துக்கணும் ஏதோ பகவானுடைய சிருஷ்டியில் அவனுக்கு குணம் குறைச்சலாக இருக்குது நம்மளால் ஆன உபகாரத்தை அவனுக்கு பண்ணுவோம் அப்படின்னு கிருப்பையோடு இருக்கணும் நமக்கு சமானமான குணம் உள்ளவன்ட்டு எப்படி இருக்கணும் மைத்திரியும் சமானாதன் விச்சேது சமான குணம் உள்ளவாளாக இருந்தாக்க மைத்ரி மித்ரபாவத்தோடு இருக்கணும் நதாபை பை ரவி பூஜத்தை இது மாதிரி பன்னிண்டு வந்தான்னாக்க ஒருத்தன் அவனுக்கு மனசில் தாப்பமானது ஏற்படாது இப்போ மனசில் தாப்பந்தானே ஏற்பட்டுடுத்து ராஜா வந்து உட்காந்துக்க மாட்டேன்னு விட்டார் சுனீத்தியா சுருக்கியானவள் கடுமையாக பேசிட்டாள் அதை டிப்டு மனசில் தாப்பம் ஏற்பட்டு எடுத்து இப்போ நான் சொன்ன இந்த மூணு விதமான பாவத்தில் நீ இருந்தேன்னாக்கா அவனுக்கு மனசில் தாப்பம் ஏற்படையான சரியான உபதேசம் தான் பண்ணியிருக்காரு உனது கெடுதலாக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னார் அது குருவன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில் சற்ற ஒரு குழந்தை இது மாதிரி பதில் சொல்லுவானா அப்படின்னு கேட்டால் ஆச்சரியம் அவனுக்கு அந்த உறுதியை பாருங்கள் அவன் சொல்கிறான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பிராமணர்களுக்கு சொல்கிற உபதேசம் மாதிரி இருக்குது அவன் சொல்கிறான் நானோ கஷத்திரியன் க்ஷத்ரியனுடைய மனசில் அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது இருந்தாகணும் க்ஷத்ரியனுடைய சுபாவத்தில் மனசில் வேகம் இருக்கணும் இருக்கும் வினயம் குறைச்சலாக இருக்கும் வினயம் குறைச்சலாகும் வேகம் ஜாஸ்தியாக இருக்கிறவனுக்கு பேர் தான் க்ஷத்ரியன் பிரம்மகுணம் வந்து வினயம் ஜாஸ்தியாக இருக்கும் வேகம் குறைச்சலாக இருக்கும் நீங்கள் சொன்னதில் பிராமணாளுக்கு நீங்களோ பிராமணர் அதனால சொல்லிவிட்டேன் அதனால் நான் இப்போது எங்கள் அம்மா சொன்ன பிரகாரம் பகவத்தர்சனத்துக்கு தான் நான் மகிழ்ச்சி பண்ண போகிறேன் அப்படி நாரதர் பார்த்தார் இனிமேல் இவனை அசைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுன்னு பரீட்சை தானே வச்சார் அவர் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு அதனால் அவர் சொன்னார் சரி சரி நீ வா நீ வந்து தபஸ் பண்ணுறதுக்கு மதுவனம் அப்படிங்கிற இடம் இருக்குது அந்த நம்ம இப்போ பிருந்தாவனம்னு சொல்லிட்டுருக்கோமோ இல்லையே அந்த பிருந்தாவனத்தில் ஒரு பாகம் மதுவனம் கிருஷ்ணர் பிறந்த இடத்துல ஒரு பாகம் அந்த மதுவனத்துக்கு போய் நீ தபஸ் பண்ணு யமுனே நதி கரையில் யமுனே ஸ்நானம் பண்ணு உனக்கு ஆகாரம் வருத்தங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாரு குழந்தை இல்லையோ அதனால் கந்த மூல பலம் இதுதான் ஆகாரம் பண்ணணும் வேறு ஒன்றும் ஆகாரம் பண்ணக்கூடாது மூணு வேளை ஸ்நானம் பண்ணணும் தியானம் எப்படி பண்ணணும் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிருக்கேன் நாரதருடைய உபதேசம் அதி விஸ்தாரம் பகவத் தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை ஹிரதயத்தில் எப்படி பார்க்கணும் அந்த ஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார் மகாவிஷ்ணுவனுடைய பகவத் ஸ்வரூபத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் இந்த இடத்துல அந்த கிரீட்டத்திலேருந்து ஆரம்பித்து பாத பர்யந்தம் அவர் என்னென்ன ஆபரணங்கள் போட்டுன்ட்ருக்கார் அவருடைய கைகள் எப்படி பிரகாசிக்கிறது கால்கள் எப்படி பிரகாசிக்கிறது இடுப்பில் என்ன போட்டுன்ருக்கார் என்ன வனமால் இருந்துட்டுருக்கு என்ன கௌஸ்துபம் இருந்துருக்கு அவருடைய ஸ்ரீவத்சம் எப்படி பிரகாசிக்கிறது அவருடைய நெத்தி எப்படி பிரகாசிக்கிறது அவருடைய புஜங்கள் கையில் என்னென்ன வச்சுட்டுருக்கார் அவர் சங்கம் சக்கரம் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டுருக்கார் கமலம் பத்மம் எப்படி எப்படிலாம் வர்ணிக்கிறார் வரிஷ்யா இது எல்லாத்தையும் நீ வந்து ஒன்று விடாமல் மனசில் தியானம் பண்ணணும் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே வந்து பாதார விந்தத்துக்கு வரணும் அப்புறம் பாதார விந்தத்தில் மனசை செலுத்தணும் அப்படியே பாதார விந்தத்திலேயே மனசானது லயிக்கணும் எப்படின்னு அந்த தியானத்தினுடைய முறைகள்வஸ்தைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார் அப்புறம் பகவானுடைய லீலைகள் அதில் என்னென்ன லீலைகள் பண்ணியிருக்கார் ஆர் அப்படிங்கிறத ஸ்மரிச்சுன்னு இருக்கணும் இப்படி பண்ணும்பொழுது மனசானது அலைபாயாமல் இருக்கிறதுக்காக பிராணனை கட்டுப்படுத்தணும் பிராணாயாமம் இது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில் பிராணனுக்கும் மனசுக்கும் உள்ள சந்த தொடர்பை ரொம்ப நம்ம சாஸ்திரங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கு அதனால தான் பிராணாயாமத்துக்கு இவ்வளவு அழுத்தம் சொ எம்ஃபசிஸ் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பிராணனை கட்டுப்படுத்தின ஆயாமம்னா கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் பிராண ஆயாமம் பிராணனை கட்டுப்படுத்து பிராணனை கட்டுப்படுத்தினோன்னாக்க மனசானது கட்டுப்படும் அப்படின்னு முதல்ல பிராணனை கட்டுப்பட கற்றுக்கோ அதில் மனசானது கட்டுப்படும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இன்னொரு இதனுடைய பெனிஃபிட் என்ன பிராணாயாமத்தில்னாக்க பிராணாயாமம்னா என்ன அர்த்தம் நம்ம சுவாசம் வெளியில் விடுறதையும் சுவாசம் உள்ளே விடுறதையும் கட்டுப்படுத்துறது குறைக்கிறது சாதாரணமாக எவ்வளோ விடுறோமோ கோபம் வந்துடுத்து நமக்கு ஆவேசம் வந்துடுத்துனா என்னாகுறது பெருமூச்சு ஓ மூச்சு ஜாஸ்தியாக இருது சாந்தமாச்சுன்னா மூச்சு குறையிறது பிராணாயாமத்தில் மூச்சு இன்னும் குறையிறது அப்படி குறைய குறைய ஆயுஷ் விருத்தியாகுறது அப்படின்னு பதஞ்சலியானவர் சொல்லியிருக்கார் யோகசாஸ்திரத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கம் இது சுவாசத்தை எவ்வளவுக்குள்ள அவ்வளவு அவ்வளவுக்குள்ள ஆயுஷ்விருத்தி விருத்தி ஆனால் உனக்கு அது தகுந்தபடி தபஸ் ஜாஸ்தியாகிறதும் இல்லையோ தபஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படியெல்லாம் சொல்லி இந்த துவாதசாட்சர மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படிங்கிற துவாதசாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி ஏழு நாள் ராப்பகலா நீ ஜப்பம் பண்ணினேன்னாக்க உனக்கு என்ன பலன் கிடைக்கும்னாக்க ஆகா இப்போ பகவானை தரிசனம் பண்ணணும்னு தானே ஆசைப்பட்றான் துருவன் நீ ஏழு நாள் இந்த மந்திரத்தை ஜப்பம் பண்ணினேன்னாக்க நான் சொன்னபடி தியானம் பண்ணிவிட்டு அப்போ என்ன ஆகும்னா ஆகாசத்தில் சஞ்சரிச்சுருக்காள் சித்த புருஷாள் அவாளெல்லாம் நீ தரிசனம் பண்ண முடியும் சித்த புருஷாவ தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துருவனை மதுவனத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் நாரதன் கிளம்பி என்ன பண்ணார்னா நேரம் இந்த ராஜா இருக்கிற அரண்மனைக்கு வந்தார் உத்தானபாதன் உத்தானபாதன் இப்போ ரொம்ப சோகமான ஒரு நிலைமையில் இருந்தான் என்ன சோகம் அப்படின்னா புத்திரம் கிளம்பி போயிட்டான் குழந்த அஞ்சு வயசு குழந்த எங்கே போனான்னு தெரியல காட்டுக்கு போயிட்டான்னு சொல்கிறா பகவானை தரிசனம் பண்ணுறேன்னு கிளம்பி போயிட்டான்னு சொல்கிறா இவனாவது பகவானை தரிசனம் பண்ணுறதாவது என்னுடைய ஒரு அசட்டத்தனத்தினாலே இவன் இந்த மாதிரி போயிட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிற சமயத்தில் ஆரதர் போய் சமாதானம் சொன்னார் நான் தான் அந்த குழந்தையை பார்த்துட்டு வரேன் நீ கவலையே பட வேண்டாம் பகவானுடைய அனுகிரகம் அவனுக்கு பூர்ணமாக இருக்குது நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சமாதானம் சொன்னார் துருவன் நேரம் மதுவனத்துக்கு போய் தபஸ் பண்ணினான் அந்த தபஸை ரொம்ப அழகாக அவர் நிற்கிட்டு போகிறார் சுக்காச்சாரியார் எவ்வளோ கடுமையான தபஸ் பண்ணினான் அஞ்சு வயது குழந்த முதல் மாதம் அவர் என்ன சொன்னார் கந்தமூலபல ஆகாரம்னு சொன்னார் அவர் மூலம்னா வேறு பலம்னா பழம் கந்தம்னாக்க அடியில் இருக்கிற பாகம் வேருக்கும் கீழ் அடியில் ரொம்ப அடியில் இருக்கிற பாகம் கந்தம் எப்படி இது தான் சாப்பிட்ணம்னு சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா இவன் என்ன பண்ணான் முதல் மாதத்தில் மூணு நாளைக்கு ஒரு தடவை பழங்கள் சாப்பிட்றது மூணு நாளைக்கு ஒரு தடவை பழங்கள் சாப்பிட்றது முதல் மாதம் ரெண்டாவது மாதத்தில் ஆறு நாளைக்கு ஒரு தடவை பத்திரம் இலையை மாத்திரம் சாப்பிட்றது மூணாவது மாதத்தில் ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை ஜலம் மாத்திரம் சாப்பிட்றது நாலாவது மாதத்தில் பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாயு மாத்திரம் சாப்பிட்றது இது வரலாம் புரிஞ்சுது நமக்கு மூணு மாதம் வரலாம் புரியக்கூடிய அட்லீ புரியாது மனசுக்காவது இன்டெலெக்ட்டுக்காவது புரியுறது நாலாவது மாதம் புரிய மாட்டேங்கிறது பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாயு சாப்பிட்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அது வாக்கி பதினோரு நாளைக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் வாயு சாப்பிடாமல் இருந்தான் நம்மளால் வாயு வந்து எவ்வரி செகண்டு இருக்கோம் இப்போ அதை பற்றி தான் பேசணும் சுவாசத்தை பற்றி அப்படின்னா சுவாசத்தை கட்டுப்படுத்திட்டான்னு தெரிகிறது அதாவது பதினோரு நாள் சுவாசத்தை கட்டுப்படுத்திட்டு பன்னெண்டாவது நாள் மாத்திரம் சுவாசத்தை விட்டுருக்கான் ஒரு தடவை அப்படின்னு தெரிகிறது இந்த விற்த்தாந்தத்தினுடைய அர்த்தம் அதுதான் அப்படி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் பிராணத்தில் பிராணாயாமம்னா இதுதான் பிராணாயாமம் இதுதான் பிராணம் பிராணாயாமத்தை பற்றி பேசணுமே பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாயு பக்ஷணம் இது நாலாவது மாதம் அஞ்சாவது மாதத்தை என்ன நாள் சுவாசத்தை பூர்ணமாக ஜெயிச்சுவிட்டோம் அப்படின்னா சுவாசமே விடலைன்னு அர்த்தம் சுவாசம் முழுக்க உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் பூர்ணமாக ஜெயித்து ஒரு காலில் நின்று அந்த பரபிரம்மத்தை நாரதர் சொன்ன பிரகாரம் சிந்தனை பண்ண ஆரம்பித்தான் இப்படி சிந்தனை பண்ணும்பொழுது என்ன ஆச்சுன்னா அவனுடைய காலடியில் அந்த பூமியானது அழுந்த ஆரம்பிச்சுடுத்து அவன் தன்னுடைய ஹிருதயத்தில் நாரதர் சொன்ன பிரகாரம் விஸ்வாத்மாவாக தியானம் பண்ணுறான் விஸ்வாத்மானக்க எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய ஒரே ஆத்மா அப்படிங்கிறத அவன் தியானம் பண்ணுறான் எல்லா ஜீவராசிகளிலும் இந்த ஆத்மா தான் இருக்கார் பகவான் தான் ஒத்தர் தான் இருக்கார் அப்படிங்கிறத அவன் அந்த பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணும்பொழுது பகவானுடைய லீலைகளையும் நீ ஸ்மரி அப்படின்னு சொல்லியிருந்தாரோ இல்லையா நாரதர் பகவானுடைய லீல பிரதானமான லீலை என்ன இந்த விஸ்வ சிருஷ்டி தான் பிரதானமான லீலை அது தான் அவன் சொல்கிறான் இப்போது இந்த விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட்டி இருக்காரு இல்லையா அவர் விஸ்வாத்மாவாக அப்படிங்கிறத அவன் இருக்கான் அப்படிங்கிற ஸ்மரணையில் இருக்கும் பொழுது அவன் சுவாசத்தை கட்டுப்படுத்திட்டான் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னாக்க எல்லாருடைய பிராணனும் நின்று போயி ச உலகத்தில் உள்ள சமஸ்தீவராசிகளுடைய பிராணனம் இவனுடைய பிராணாயாமத்தினால நின்று போயிடுத்து தேவர்கள்லாம் மூச்சு விட முடியாமல் திண்டாடுறான் நேராக மகாவிஷ்ணுவிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினான் அப்போது பகவான் சொன்னார் அவனுடைய தப்பஸ் பலிக்க வேண்டிய காலம் வந்துடுத்து அதனால் நான் போய் தரிசனம் கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிவிட்டார் வைகுண்டத்துலேருந்து கிளம்பி நேராக இங்கே மதுவனத்தில் இந்த துருவனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வரார் வந்து நிற்கிறார் இவன் கண்ணை திறக்க மாட்டேங்கிறான் இவன் வந்து சுவாசத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு எங்கேயோ போயிட்டான் அவனுடைய தியானம் எங்கேயோன்னா இருக்குது அதனால் நேராக ஒரு காட்சி இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் காட்சியெல்லாம் கடந்தவனானா அவன் இருக்கான் அதனால் இவனை தியானத்தை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தார் பகவான் இவனுடைய ஹிரதயத்தில் பிரகாசிச்சுட்டு இருக்கிற தன்னுடைய சொரூபத்தை ஒரு செகண்டு விளக்கினார் அவ்வளோ தான் பண்ணார் ஹிருதயத்தில் பிரகாஷிக்க பகவான் ஒருத்தரால் தான் நமக்கு ஸ்வரூபத்தை கொடுக்கவும் முடியும் அகற்றவும் முடியும்னு தெரிகிறது பாருங்க இதுலேருந்து ஆறு மாதமாக பண்ணிட்டுருக்கிற முயற்சியை ஒரு செகண்டில் அவர் தகர்த்து தெரிஞ்சுவிட்டார் நல்லதுக்காக தெரிஞ்சாருங்கிறது வேறு விஷயம் இப்படி தகர் தெரிஞ்சாருங்கிறது அவருடைய சக்தியை காமிக்கிறது பாருங்க அதனால் நம்ம எல்லா காரியங்களும் பகவானுடைய பிரேரணையினால் நடக்கிறதுங்கிற ஒரு பெரிய தத்துவத்தையும் இங்கே காமிச்சுவிட்டார் பகவான் அதனால் அப்படி தகர் தெரிஞ்சார் தகர் தெரிஞ்ச உடனே தியானம் போயிடுத்துன்னு உடனே கண்ணை திறந்தால் பார்த்தா எழுத்தாப்பில் எந்த ஸ்வரூபத்தை மனதில் தியானித்ததுமோ அவர் சாட்சாத்தாக எதிர்த்தாப்பில் வந்து நிற்கிறார்னால் அவனால் தாங்க முடியல அப்படியே ரோமாஞ்சம் ஆயிடுத்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான் ஆஹா ஆஹா அஹா எப்போ ஏற்பட்ட தரிசனம் எந்த தரிசனம் எனக்கு கிடைக்காதுன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாலோ எந்த தரிசனத்துக்காக நான் கவலைப்பட்டேனோ ஆசைப்பட்டேனோ அது எனக்கு இவ்வளோ சுலபமாக கிடைக்கிடுது அப்படின்னு பரம சந்தோஷப்பட்டான் பரம ஆனந்தம் அப்பொழுது பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு ஆசை ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு படிப்பு கிடையாது அவன்கிட்ட ஒரு படிப்பும் படிக்கலையே ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு என்ன படிப்பு இருக்குது அஞ்சு வயது குழந்த ஒன்றும் தெரியாது நேராக வந்தால் நாரதர் சொல்லிக் கொடுத்த போயினா தப்பஸ் பண்ணினான் பகவத்தர்ஷனம் கிடைச்சி கொடுத்து எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது பகவான் பார்த்தார் இவன் ரொம்ப ஆசைப்படுறான் குழந்த அப்படின்னு என்ன பண்ணார் தன்னுடைய சங்கத்தினால் அவனுடைய கபோலம் கன்னத்தை அப்படி தடவை கொடுத்தார் தன்னுடைய கையில் இருக்கிற சங்கத்தினால் அந்த கன்னத்தை தடவை கொடுத்தார் சங்கம் வந்து வேதத்தினுடைய ஸ்வரூபம் அதனால் அந்த வேத வேதஸ்வரூபமாகியுடைய சங்கத்தினுடைய ஸ்பர்ஷத்தினால் எல்லா வித்தியைகளும் தானாகவே ஸ்புரிச்சுடுத்து அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது வந்து அவனுடைய ஸ்தோத்திரத்திலேருந்து தெரியிருந்து உடனே ஸ்தோத்திரம் பண்ணுறான் துருவன் ஆச்சரியமான பல ஸ்தோத்திரங்கள் நாம் பார்க்குறோம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்தோத்திரம் ரொம்பவே உயர்ந்த ஸ்தோத்திரம் பன்னெண்டு ஸ்லோகம் அந்த துருவனுடைய ஸ்தோத்திரம் பன்னெண்டுமே ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம் அதில் ஒரு ஸ்லோகம் இப்போ நாம் பார்ப்போம் யோ அந்த பிரவிஷ்ய மம வாசமி மாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்தி தரஸ்வதாம்னா ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் அது அந்த பிரவிஷ்ய எல்லா ஜீவராசர்களுடைய உள்ளுக்குள்ளே பிரவேசம் பண்ணி உள்ளுக்குள்ளே பிரவேசம் பண்ணினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சிருஷ்டியினுடைய நம்ம பார்த்தோம் முன்னால் சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் ஜடமாக இருந்தது இந்த சிருஷ்டி அதுக்குள்ளே இவர் பிரவேசம் பண்ணினார் அந்த ஹிரண்ய கர்ப்பத்தை உடைச்சி இவர் பிரவேசம் பண்ணினார்னு பார்த்தோம் நம்ம விராட் சுரூபத்தில் அதே போல் அது வந்து மேக்ரோ காசம் மைக்ரோ காசத்தில் நம்ம எடுத்துட்டாலும் குழந்தை பிறக்கும்பொழுது அதையும் பார்த்தோம் நம்ம அந்த கபிலருடைய உபதேசத்தில் பார்த்தோம் குழந்தை பிறக்கும் பொழுது கர்ப்பத்தில் பொழுது அஞ்சாவது மாதத்தில் அதுக்கு பகவானுடைய பிரேரணை கிடைச்சோடுறது உயிர் வந்து ஓடுறது அப்படின்னு பார்த்தோம் நம்ம அதான் சொல்கிறார் அந்த பிரவிஷ மம வாஜமிசுதாம் என்னுடைய உள்ளுக்குள்ளே பிரவேசம் பண்ணி என்னுடைய பேசுகிற சக்தி இருக்கே அது இருந்தது பிரசுப்தாம் அது இருந்தது ஏன் இருந்தது இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லலாமோ தனக்கு பேசுகிற சக்தி இல்லாமல் இருந்ததுன்னு சொல்ல தூங்கின்றது ஏன்னா பகவான் எப்போ இருந்துட்டுருக்கார் பகவானுடைய சக்தி நிரந்தரமாக நம்மள்கிட்ட இருக்குது ஆனால் அது தூங்கின்றிருக்கு நாம் எழுப்பி விடலை அதனால் பிரசுப்தாம் தூங்கின்றிருந்த அந்த சக்தியே சஞ்சி வயது அதுக்கு புதுசாக புத்துயிர் கொடுத்தேள் நீங்கள் அகில சக்தி தர நான் உங்களுடைய சக்தியினால் அகில சக்தி தரனாக இருக்க எல்லா சக்தியும் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால உங்களுடைய ஒரு சக்தியை உபயோகப்படுத்தி தூங்கின்றிருக்கிற என்னுடைய பேசுகிற சக்தியை நீங்கள் இப்பொழுது உண்டு பண்ணினேள் அந்யாஷஸ்தரணத்துகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தொபியம் சரி பேசுகிற சக்தி ஒன்று தான் நீங்கள் கொடுத்த இல்லை அப்படின்னா பாக்கி சக்தியெல்லாம் இப்போ நான் ஏதோ இருக்கேன்னா அர்த்தம் ஆகிடுறது அப்படி சொல்லிவிட்டு நிறுத்தினாக்க என்ன ஆகிடுறது பேசுகிற சக்தியை பகவான் கொடுத்தார் பாக்கியெல்லாம் எங்கிட்ட என்னுடைய சக்தி அப்படின் அப்படி இல்லை அந்யான் சஹஸ்தசரண சிரவணன் தொகாதீ என்னுடைய கை ஆடுறது கால் ஆடுறது கை கால்லாம் காரியம் பண்ணுறது காது கேட்கறது சரீரத்தில் இந்த துவச்சா இருக்க எதுக்கு வந்து ஸ்பர்ஷம் இருக்குது தொகாதீன்னு பிராணான் எல்லாத்தையும் விட பிராணன் இருந்துன்னு இருக்கே சரீரத்துக்குள்ள பிராணன் இருக்கிறதுனால தானே எல்லாமே வேலை பண்ணுறது சார் ஒன்று தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிராணன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கு சமானம் அதனால் கடைசியில் பிராணான் அப்படின்னு போட்டான் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்பியம் அப்பேற்பட்ட புருஷோத்தமனாகிய நீங்கள் உங்களுக்கு நமஸ்காரம் உங்களுடைய சக்தியினால் இதெல்லாம் வேலை செஞ்சின்னு என்னுடைய சரீரத்தில் என்னுடைய சரீரம்னா எல்லாருக்கும் பொருத்தம் அது அவன் துருவனுக்குன்னு சொன்னதாக அர்த்தம் இல்லை எல்லாருக்கும் பகவானுடைய கிருப்பையினால் நாம் ஏதோ காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கலாம் அப்போது பல வேதாந்தங்களை பேசுகிறான்னு ரொம்ப அழகாக எப்படி அக்னியானது என்னையே பார்த்தோம் இந்த உதாரணத்தை நம்ம எப்படி அக்னியானது பலவிதமான மரக்கட்டைகளில் எரியும் பொழுது அந்த மரக்கட்டையினுடைய ரூபம் எப்படி இருக்கோ அந்த ரூப பிரகாரம் அந்த அக்னியானது காட்சி கொடுக்கறது மரக்கட்டை ரவுண்டாக இருந்தால் அக்னி ரவுண்டாக இருக்குது மரக்கட்டை ஸ்கொயராக இருந்தால் அக்னி ஸ்கொயராக இருக்குது மரக்கட்டை வளைஞ்சிருந்தால் அக்னி வளைஞ்சிருக்கு மரக்கட்ட ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அக்னி ஸ்ட்ரைட்டாக இருக்குது அக்னியாக அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது மரக்கட்டனா ஸ்ட்ரெய்ட்டாக இருக்குது அதுபோல் பலவிதமான தோற்றமுடைய ஜீவராசிகள் ஒன்று புழு மாதிரி இருக்குது ஒன்று மிருகமாக இருக்குது ஒன்று சிங்கமாக இருக்குது ஒன்று மனுஷனாக இருக்குது இதெல்லாம் தோற்றம் இந்த மரக்கட்டையனுடைய தோற்றம் எப்படி வித்தியாசப்படுறதோ போல் தோற்றம் ஆனால் அக்னி ஒன்று தானே ஒரே அக்னி பலவித தோற்றங்களோடு காமிப்பது போல் பகவான் வந்து பலவிதமான தோற்றங்களோட காமிக்கிறீர்கள் நீங்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் உங்களுடைய லீலை ஆனால் நீங்கள் எங்களுக்கு புலப்படாமல் உங்களுடைய மாயையினாலே நீங்கள் வந்து எங்களெல்லாம் கண்ணம் மறைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப விஸ்தாரமாக அஞ்சு வயது குழந்த பேச முடியாத ஒரு வேதாந்த ஞானத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகங்கள் அழகாக பேசுகிறான் இது வந்து உங்களுடைய மாயை எப்படி தெரியுமா வேலை பண்ணுறது இந்த ஜனங்களை ஏமாத்துறது இந்த மாயை இகலோக சௌக்கியங்கள் இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகக்கூடிய சௌக்கியங்கள் இந்த க்ஷணம் இருந்து அடுத்த க்ஷணம் இல்லாமல் போகக்கூடிய சௌக்கியங்கள் அதுக்கு பிரார்த்திக்கும்படி பண்ணுறது உங்களுடைய மாயை உங்களடையணும் நிரந்தரமான ஆனந்தம் வித்தியாசம் இல்லாமல் காலதேச வர்த்தமானங்களுக்கு அப்பால் பட்டு எப்பொழுதும் இருக்கக்கூடிய பரமானந்தத்தை விட்டுட்டு சின்ன சுகங்கள் இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகக்கூடிய சுகங்களுக்காக இந்த ஜலங்கள்லாம் இருக்கும்படி பன்றேள் நீங்கள் உங்களுடைய மாயையினால் உங்களுடைய மாயையினுடைய காரியம் இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது மாதிரி மாய வசப்படாமல் எனக்கு சத்சங்கம் சொல்கிறான் துருவன் சொல்கிறான் அஞ்சு வயது குழந்தை எனக்கு சத்சங்கம் எப்போவும் இருக்கும்படியாக பண்ணணும் பகவானுடைய கதாசிரவணம் எனக்கு எப்பவும் கிடைச்சின்னு இருக்கணும் பகவானுடைய லீலா கதைகள் என் காதில் எப்பவும் இருக்கணும் அப்படி சத்சங்கத்தினாலையும் சங்கத்தினாலேயும் கதாசிரவணத்தினாலேயும் இந்த சம்சாரத்தை நான் தாண்டத்துக்கு நீங்கள் கிருப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நிர்குண பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு வேதங்கள்லாம் சொல்கிறது அந்த நிர்குண பிரம்மந்தான் நீங்கள் சகுணமாக இப்போ எனக்கு காட்சி கொடுத்துட்டேள் அதனால் எனக்கு இனிமேல் கவலை இல்லை சாட்சிபூதமாக இருந்து கொண்டு எல்லா ஜீவராசிகளும் இயக்கக்கூடிய நீங்கள் ஸ்வயமாய நேரில் வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டேள் அதனால் எனக்கு நீங்கள் இந்த ஒரு பிரார்த்தனை கொடுத்தா போகும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறான் துருவன் உடனே பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க பகவான் சொல்கிறார் உனக்கு பிரார்த்தனை எல்லாம் தான் இருக்கு நான் கேட்டேன் ஆனால் நான் இப்போ உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் தெரியுமோ உங்கள் அப்பாவினுடைய காலம் சீக்கிரம் முடிய போகிறது நீ போய் ராஜ்யத்தை ஏற்றுக்க போகிற முப்பத்தாறாயிரம் வருஷம் அதுவும் கணக்கு வேறு சொல்கிறார் அவர் எங்கேருந்து இந்த முப்பத்தாறாயிரம்னு நம்பர் கிடச்சிதுங்கிறது பாகவத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை ஆனால் பகவானுடைய வாக்கு முப்பத்தாறாயிரம் வருஷம் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ண போகிற அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு தனி லோகத்தையே நான் ஏற்படுத்தியிருக்கேன் துருவலோகம் அப்படின்னு ஒன்று அந்த துருவலோகத்தை சுத்தி தான் பாக்கிய எல்லா நட்சத்திரங்களும் சூரியன் உள்பட எல்லாரும் அதை சுற்றி தான் இருக்க போகிறா த்ருவங்கிற வார்த்தைக்கே நிரந்தரம்னு அர்த்தம் பர்மனண்ட்டுன்னு அர்த்தம் த்ருவங்கிற வார்த்தைக்கு பர்மனெண்ட்டுன்னு அர்த்தம் அழியாதது அப்படின்னு அர்த்தம் ஒரு பேரை கொடுத்துட்டார் அந்த லோகத்துக்கே அதனால் அந்த துருவலோகத்தில் நீ இருந்து கொண்டிருப்பாய் அது வந்து எங்களுடைய அதன் பிறகு நீ வந்து என்னை வந்து அடைவாய் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அனுகிரகத்தை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆயிட்டார் கடைசியாக வைகுண்ட பிராப்தி உண்டு முதல்ல துருவலோகம் அப்புறம் வைகுண்ட பிராப்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா துருவன் அங்கேருந்து கிளம்பி இப்போது அரண்மனையை நோக்கின்னு போகிறான் ஆனால் மனசில் அவனுக்கு ஒரு ஒரு உளைச்சல் ஒரு ஏமாத்தம் ஒரு அசாந்தி ஆச்சரியமா இல்லை நமக்கெல்லாம் எப்படி அசாந்தி பகவான் தரிசனம் கிடைச்சிடுத்து இவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார் அவர் எதுக்கு அசாந்தி வந்தது அப்படின்னா அங்கே தான் எப்படியெல்லாம் தர்மங்களை கொண்டு போகிறார் பாருங்கோ புராணக்கர்த்தா ரொம்ப ஆச்சரியம் நம்ம எதிர்பார்க்காம சில சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணி நமக்கு தர்மத்தை சொல்லி கொடுக்குறார் புராண கர்த்தா வியாச பகவான் ஏன் அசாந்தி வந்தது அப்படின்னு காரணம் சொல்கிறார் அவர் ஆஹாஹா பகவான் தரிசனம் கொடுத்த போது நம்ம என்ன கேட்டிருக்கணும் மோட்சத்தை குடு ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் என்ன அர்த்தம் இல்லாமல் சத்தங்கத்தை கொடு கதாசிரவணத்தை கொடு அத்தை கொடு இத்தை கொடுன்னு கேட்டோமே நம்ம அது கேட்டது மாத்திரம் இல்லாமல் அவர் முப்பத்தாறாயிரம் வருஷம் ராஜ்ய பரிபாலனை ஒன்று ஏமாத்திட்டு போயிட்டார் அதையும் நம்ம வாங்கி வச்சுட்டோமே என்ன சட்டத்தனம் மோட்சத்தை குடு இந்த க்ஷணமே எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்காம இந்த அவருடைய மாயைக்கே வசப்போட்டு விட்டோமே அது காரணம் என்ன அவர் ஏமாத்தலை அவர் வந்து சரியாக தான் அதையும் உணவு ஒத்துக்கிறான் இவ்வளோ துருவனுடைய மனசில் போகக்கூடிய எண்ணங்களை அழகாக சொல்கிறார் புராணக்கருத்தான் சொல்கிறார் அவர் ஏமாத்தலை பகவான் ஏமாற்ற மாட்டார் அவரே அது மாதிரி பண்ணினார் என்னுடைய மனசில் அந்த அப்பா மடியில் ஏறி உக்காரணுங்கிற ஆசை கொஞ்சம் ஓரம் இவ்வளோ வருஷம் பகவத் தியானத்துக்கு பகவானுடைய தரிசனத்துக்கு அப்புறம் கூட கொஞ்சம் பூரம் சூக்மமாக அந்த ஆசையாக இருந்துன்ருக்கு அப்பா அப்படின்னு ஏறையோ காரணம் அந்த உத்தமன் வந்து ஏமாத்துட்டான் அந்த சின்ன தாயார் என்னை ஏமாத்துட்டாள் சுருச்சி அப்படிங்கிற ஒரு ஏமாத்தம் என்னுடைய மனதில் இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அதுக்காக தான் இதெல்லாம் அதை போக்குறதுக்காக இதை ஒரு கொடுத்துட்டார் நாம் ஏமாந்து போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஏமாத்தத்தோட அரண்மனைக்குள்ள நுழையனான் ராஜா உத்தானபாதன் வரவேற்கிறான் பெரிய உற்சவம் அதெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கா இது மாதிரி இவன் திரும்பி வரப்போகிறான் ஆண் அப்படிங்கிற நம்பிக்கையே இழந்திருந்த ராஜாவுக்கு திரும்பி வந்துட்டான் ஆனால் நாரதர் சொன்னான் இப்போ நினச்சிக்கிறான் இப்போ நினச்சிக்கிறான் அந்த ராஜா நாரதர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு போனார் துரோணப்பத்தி நீ கவலைப்படாதேன்னு இருந்தாலும் அவனுக்கு கவலையாக தான் இருந்தது நல்ல வழியாக அவர் சொன்ன பிரகாரம் திரும்பி வந்துட்டான்னு ஒரே சந்தோஷம் பெரிய வரவேற்பு ரெண்டு ராணிகள் அந்த உத்தமன்கிற பையன் எல்லாரும் வந்து வரவேற்கிறாள் அப்புறம் கூடிய சீக்கிரமே துருவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வனத்துக்கு பிரஸ்தானம் பண்ணி கிளம்ப போயிட்டான் ராஜா துருவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அதன் பிறகு பிரமி அப்படிங்கிற ஒரு பிரஜாபதியனுடைய புத்திரி கல்பம் அத்ரம்னு குழந்தைகள்லாம் பிறக்கிறாள் அதுக்கப்புறம் இன்னொரு வாயு பகவானுடைய புத்திரி இலா அப்படிங்கிற புத்திரியை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவனுக்கு உட்கலன் அப்படிங்கிற புத்திரன் ஒரு கன்னியை இவழலாம் பிறக்கிறாள் இப்போ இவனுடைய ராஜ்யம் ரொம்ப அழகாக நடந்துன்னு வருது ஆச்சரியமாக அந்த ராஜ்யத்தை ராமராஜ்யத்தை எப்படி வர்ணிக்கிறாளோ அது மாதிரி வர்ணிக்கிறான் தர்மமே அப்படியே தாண்டவம் ஆடின்னு இருக்குது அதர்மம்னா ஸ்பெல்லிங்கே தெரியல ஒத்துருக்கும் அப்படி ஒரு ராஜ்யம் நடக்கிறது அப்படி அழகாக வர்ணிச்சிருக்காள் அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆச்சு இந்த உத்தமன் இருக்கானோ இல்லையோ இவனுடைய இன்னொரு பிராத்தா அவன் வந்து என்ன பண்ணினா ஒரு திறம யக்ஷர்கள் வந்து அப்போல்லாம் யக்ஷர்கள் பூமிக்கு வருது யுத்தம் பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு அந்த காலத்தில் மகாபாரதத்துலேயும் வருது இந்த யக்ஷர்கள் வந்து யுத்தம் பண்ணுறாள்னு பாண்டவர்கள் வனவாசத்தில் ஒரு வருது அது துரியோதனோட யக்ஷர்கள் வந்து யுத்தம் பண்ணுறாள்னு வருது அப்படிலாம் உண்டு அதனால் யக்ஷர்கள் வந்து இந்த உத்தமனோட யுத்தம் பண்ணினதில் உத்தமன் மரணம் அடைஞ்சுவிட்டான் உத்தமன் மரணம் அடைஞ்ச கொஞ்சம் நாளைகள்லாம் உத்தமனுடைய தாயார் இருக்காள் சுருக்கி அந்த துக்கம் தாங்காமல் அவளும் மரணம் அடைஞ்சுவிட்டாள் ஒத்தம் யுத்தத்தில் பிராணை விட்டா அவள் துக்கத்தினால் விட்டா அவள் தாயார் கோபம் வந்துடுத்து துருவனுக்கு ரொம்ப துக்கம் ஆஹாஹா ஒரு எக்ஷன் வந்து சாதாரண நான் பகவானே தரிசனம் பண்ணினவோனா என்னுடைய ராஜதானிக்குள்ளே நுழைஞ்சு என்னுடைய பிராத்தாவை கொள்கிற அளவுக்கு அவனுக்கு திமுரு வந்துடுத்தா அப்படின்னா நேராக யக்ஷலோகம் எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிக்கிண்டு நேர போய் சங்கநாதம் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஓதுறான் எக்ஷர்கள்லாம் பயப்படுறாள் எக்ஷர்கள்லாம் வந்து யுத்தம் பண்ணுறா இவனுடைய பராக்கிரமம் தாங்கல்ல ரெண்டு பேரும் கடுமையான அந்த யுத்தத்தில் ரொம்ப வர்ணிச்சிருக்காள் ஒரு ஸ்டேஜில் அவள் போட்ட பானத்தினால இவன் மூடி போயிட்டான் துருவன் எங்கே இருக்கான்னே தெரியல அவ்வளோ பான வருஷம் மூடி போயிட்டான்னு உடனே இவன் பிராணம் போயிட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவள்லாம் ஆத்துக்கு போயிட்டான் சைன்யங்கள்லாம் அப்புறம் இவன் வெளியில் வந்து யுத்தம் பண்ணுறான் இப்படிலாம் வர்ணிச்சிருக்கா கடுமையான யுத்தம் ஏகப்பட்ட எக்ஷர்கள் பிராணம் விட்டுவிட்டான் அப்போது என்ன ஆச்சு அப்படின்னாக்க இந்த சுவயம்புவ மனு இருக்கார் இவனுடைய தாத்தா துர்கனுடைய பிதாமகர் அவர் வந்து பார்த்தார் ஆஹாஹா ஏகப்பட்ட எக்ஷர்கள் அனாஷம் பிராணம் விட்டுறா அப்படின்ன உடனே அங்கேருந்து வந்து உபதேசம் பண்ணுறார் நீ வந்து அது மாதிரிலாம் பண்ணப்படாது நாரதர் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கார் யாருக்கும் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்கா யாருக்கும் இடைஞ்ச பண்ணப்படாது உத்தமன் வந்து அவனுடைய பிராரப்தம் அவன் விட்டான் அதுக்காக இவ்வளோ எக்ஷர்களும் அதுக்கு உடந்தையா ஒரு எக்ஷன் வந்து யுத்தம் பண்ணினாக்க இவ்வளவு எக்ஷர்களையும் நீ வந்து வதம் பண்ணுறிய எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணினார் அவர் அலம்பத் சதிரோஷேன தமோத்வாரேன பாப்மனா நீ பண்ணுறது பெரிய பாப்பம் பாப்பங்கிறது எப்படின்னு கேட்டால் தமோத்வாரம் அதனால் நமக்கு இடைஞ்சல் தான் ஏற்படும் பாப்பம் வந்து தமசனுடைய துவாரம் இருட்டினுடைய துவாரம் அது பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு திரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனமாத்மனஹா நரகத்துக்கு மூணு துவாரம் இருக்குது அப்படின்னு பகவத்கீதை சொல்கிறது நரகத்துக்கு மூணு வாசப்படி என்னையா வாசப்படி காமஹா கிரோதா ததாலோபா தஸ்மாத் ஏதத் திரயம் மூணு துவாரம் காமம் குரோதம் லோபம்னு மூணு துவாரம் இந்த மூணுக்கும் நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா நரகத்துக்கு நாம் தயாராகிட்டோம்னு அர்த்தம் நமக்கு யாரும் நரகத்துலேருந்து நமக்கு யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அர்த்தம் காம குரோத லோபத்துக்கு நாம் இடம் கொடுத்துட்டோமானால் நமக்கு நரகம் வாசம் நிச்சயம்னு அர்த்தம் அப்படின்னு பகவான் சொல்லிருக்கார் கீதையில் அதை இங்கே சொல்கிறார் இந்த சாயம்புவ மனுவானவர் அதனால் சமோத்வாரேன பாப்மனான் இப்பன்றது பெரிய பாப்பம் எல்லாத்துக்கும் காலந்தான் காரணம் அதனால் அவ கர்மாதான் காரணம் நீயோ அஞ்சு வயசுலேயே பகவானை தர்ஷனம் பண்ணினவன் பகவானை பக்தி பண்ணுறதை விட்டுட்டு இது மாதிரி யக்ஷவதத்தில் போய் ஈடுபட்டிருக்கியே இது ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொன்னால் மனது சாந்தமாக எடுத்து மனு கிளம்பி போயிட்டார் மனது சாந்தமாக எடுத்துன்னு உடனே குபேரன் வந்தார் இப்போதான் எக்ஷர்களுடைய ராஜா குபேரன் இத்தனை வரத்துக்கு பயம் ஏன்னா அவருக்கு அடி விழுந்தால் என்ன பண்ணுறது எக்ஷர்கள்லாம் துவம்சமாயிட்டு ஆழின கோபமாக இருக்கிற துருவன்ட வரத்துக்கு பயம் இப்போ வந்தார் குபேரன் குபேரன் வந்த உடனே நமஸ்காரம் பண்ணுறார் துருவன் இப்போ மனசு சாந்தமாக அப்போது குபேரனும் இதே தான் சொன்னார் நீ வந்து அனாவசியமாக என்னுடைய குலத்தையே நாசம் பண்ணிவிட்ட இருந்தாலும் போனால் போகட்டும் அவளுடைய கர்மா போல் இருக்குது அதனால் இப்போது நீ சாந்தமாயிட்ட அதனால் உனக்கு ஏதாவது வரன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பகவானே தரிசனம் பண்ண பகவான்கிட்டே வாங்கிட்டு வந்த துருவனுக்கு குபேரன் இப்போ வரன் கொடுக்குறார் அப்போது துருவன் வந்து என்ன வரன் கேட்டான் அப்படின்னா பகவத் பக்தி இப்போ வந்து ஒழுங்காக கேட்டுட்டான் பகவத் ஏன்னா இப்போ எல்லாம் போயிடுது இல்லையா ராஜ்ய பரிபாலனங்கள்லாம் பண்ணியாச்சு எல்லாம் எல்லா ஆசைகளும் தீர்ந்து போயிடுது அதனால் பகவத் பக்தி தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே குபேரனானவர் அந்த வரணை கொடுத்துட்டு ஆயிட்டார் துருவன் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தர்மமே உருவாகும் முப்பத்தாறாயிரம் வருஷம் தர்மமும் ஷீலமும் தாண்டவமாடுறதுன்னு எழுதுகிறார் கோப்தாரம் தர்மசே தூணாம் பிரஜாகா பிரஜைகள்லாம் என்ன நினச்சாலாம் ராஜா நினைக்கலாம் பிதா நினைச்சாலாம் துருவம் வந்து எங்களுக்கெல்லாம் பிதா கோப்தாரம் தர்மசே தர்மத்தை காப்பாத்திரத்தில் இவரை போல யாரும் இருக்க முடியும் ஷட்ரிஷத் வருஷ சகஸ்திரம் சசாசக் கதிமண்டலம் முப்பத்தாறாயிரம் வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது எப்படி பரிபாலனம் பண்ணினார் போகைஹி புண்ணியக்ஷயம் குர்வன் அவோகைஹி அசுபக்ஷயம் மகான்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழிப்பாள் அப்படின்னாக்க சாதாரண ஜனங்கள் எப்படி கழிக்கணும் மகான்கள் எப்படி கழிக்கணுங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது இப்போ மகான்கள் எப்படி கழித்தாள் அப்படிங்கிறது சொல்றாரு இந்த ஸ்லோகத்தில் மகான்கள் எப்படி கழிப்பாளாம் புண்ணிய பாபங்கள் புதுசாக சேராம பார்த்துப்பாளாம் அவன் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற புண்ணியத்தை போகத்தை அனுபவித்து செலவழிச்சுடுவான் அதாவது போகம் வேண்டான்னு சொல்ல மாட்டான் ராஜாவுக்குள்ள போகம் உண்டு இல்லையா அதெல்லாம் அனுபவிச்சார் ஜனக்கர் அப்படிதான் பண்ணினார் ஜனக்கர் இதே தான் ஜனக்கர் ஞாபகம் வந்தால் அது ஞாபகம் வந்துடும் ஜனகர் ஒரு போகமும் வேண்டான்னு சொல்லலை ஆனால் ஒரு போகத்திலே மனசை செலுத்தலை அவர் தாமரை இலை தண்ணியை போல் போகங்களை அனுபவிச்சுட்டு இருந்தார் அதுபோல் துருவனும் எல்லா போகங்களையும் அனுபவம் எதுக்காக போகத்தை அனுபவிச்சார் போகம் வேண்டாங்க இருக்கலாமே ஏன்னா போகைஹி புண்ணியக்ஷயம் புண்ணியம் இருக்கே பாக்கி இந்த போகத்தை அனுபவிக்கலைன்னா என்ன ஆகும்னாக்க நேராக சொர்க்கத்தில் போய் உட்காந்துருக்கணும் இத்தனை வருஷம் உட்காந்துருக்கணும்னு சாஸ்திரம் இருக்குது அங்கே போய் அந்த போகத்தை அனுபவிச்சா இங்கே உள்ள அங்கே போய் அனுபவிக்கும் விடாது நம்மளை அந்த போகம் அதனாலே போகங்களை அனுபவித்து புண்ணியக்ஷயம் பண்ணினார் பாப்பத் எப்படி க்ஷயம் பண்ணினார்னா அபோகைஹி அசுபக்ஷயம் அசுபத்தை பாபங்களை எப்படி போக்கினார்ன்னா அபோகைகி கஷ்டப்பட்டு பாபத்தை போக்கினார் கஷ்டங்கள் வரும்பொழுது கஷ்டங்களை அனுபவித்தார் சுகங்கள் வரும்பொழுது சுகங்களை அனுபவிச்சார் ஆனால் தான் அனுபவிக்கிறோங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த சரீரம் அனுபவிக்கிறது அப்படிங்கிற அந்த பகவத்தர்சனம் பண்ணின பரமானந்தத்தில் அவர் தலைச்சிருந்தார் அப்படின்னு சொல்லணும் அழகாக அவருடைய ராஜ்ய பரிபாலனத்தையும் அவருடைய மனோவிருத்தி அது ரொம்ப அழகாக சொல்கிறார் சுகாச்சாரியால் அதன் பிறகு அந்த புத்திரன் உத்கலன்னு பார்த்தோமே முப்பத்தாறாயிரம் வருஷம் ஆயிடத்தில் இல்லையா அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டும் நேராக பதிரிகாசிரமம் பதிரிகாசிரமத்தில் போய் தபஸ் பண்ணி சமாதியில் இருந்தார் அப்பொழுது ஆகாசத்தில் வந்து விமானமானது வந்தது விமானத்தில் சுனந்தன் அந்தன் அப்படின்னு ரெண்டு பார்ஷதர்கள் உண்டு விஷ்ணு பார்ஷதர்கள் வைகுண்டத்தில் அவளை பார்க்குறோம் நம்ம அவள் வந்தால் ஒரு பெரிய விமானத்தை எடுத்துண்டு வந்து இதில் ஏறிக்கணும் நம்ம துருவலோகத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே அக்கடியே விமானத்தில் ஏறி உட்கார இல்லை எல்லாத்துலேயும் தர்மம் இருக்குது புராணம்னா தர்மம் விஷ்ணு பார்ஷதர்கள் வந்துவிட்டால் விமானம் வந்துடுத்து ஏறிங்கன்னா ஏறிக்க வேண்டியதானே ஏறிக்கல இத்தனை நாள் தபஸ் பண்ணினேன் அந்த தப்பு பூமிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணினார் அங்கே உள்ள ரிஷிகள்லாம் எல்லார்டையும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பிரதக்ஷண நமஸ்காரம் பண்ணினார் அங்கே உள்ள ரிஷிகள்ட்டெல்லாம் வந்தனத்தை தெரிவிச்சிருந்தார் தான் ஏறி போகக்கூடிய விமானம் இருக்குது இது பகவானுடைய விமானம்னா பகவான் விமானம்னா அதுக்கு ஒரு விமானத்துக்கு ஒரு பிரதக்ஷணம் பண்ணினார் விமானத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் ஏறி உட்காண்டார் எவ்வளோ தர்மங்கள் பாருங்கள் ஏறி உட்காண்ட உடனே அவகாசத்துலேருந்து புஷ்ப வருஷம் விமானம் கிளம்ப போகிறது செத்தை நிறுத்துங்கோ அப்படின்னார் என்ன விஷயம்னார் அப்போ திடீர்னு ஒரு தாயார் ஞாபகம் வந்துடுது நாம் மாத்திரம் கிளம்பி போயிட்டோமே நம்ம தாயாருடைய கத்தி என்ன ஆச்சு அப்படின்னு அப்பா கேட்கறதுக்கு முன்னாலேயே இவர் நிறுத்துங்கோன்னு சொன்ன உடனேயே அவ புரிஞ்சினோட்டா பார்ஷ அவளுக்கு தெரியுமோ இல்லையோ நீங்கள் கவலையப்பட வேண்டாம் அதை முன்னால் ஒரு விமானம் போயின்று பார்த்தீங்களா அதில் உங்கள் தாயார் போகின்றிருக்கா நீங்கள் போகிற அதே உஷ்ணலோகத்துக்கு தான் தாயாரும் போகிற ஆள் அப்படின்னு உன்னே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி ரெண்டு பேரும் தாயார் குழந்த ரெண்டு பேரும் துருவலோகத்துக்கு போகிற ஆள் இந்த கதையெல்லாம் துருவனுடைய கதையை நாரதரானவர் பிரகேதசோட கதையை பின்னால் பார்க்க போகிறோம் அந்த பிரகேதனுடைய யக்ஞிசாலையில் இந்த சரித்திரத்தை சொல்லி சொல்லி ஆனந்தப்படுறார் நாரதர் இந்த துருவ சரித்திரத்துக்குன்னு ஒரு பலஸ்ருதி அங்கங்கே நாம் பார்க்குறோம் சில சரித்திரங்களுக்கு பலஸ்ருதி இருக்குது சரித்திரத்துக்குன்னு தனியாக ஒரு பலஸ்ருதி எல்லா விதமான மங்களங்களும் கிடைக்கும் மோக்ஷ பர்யந்தம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அழகான ஒரு பலஸ்ருதியை சொல்கிறார் ராச பகவான் ஒரு அழகான ஸ்லோகம் இந்த இடத்துல ஒரு மகான் பண்ணியிருக்கார் இந்த துருவ சரித்திரத்துக்கு அழகான ஸ்லோகம் அத்ருவாய கிருத்தோ துருவாய பரிகல்பிதா த்ருவச யத் பிரசாதேன வாசுதேவம் நத்தோ அஸ்மிதம் த்ருவங்கிற ஒரு வார்த்தையை வைச்சுண்டு இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அவர் த்ருவம்னா நிச்சயமாக உள்ளது அப்படின்னு தானே அர்த்தம் நிரந்தரமாக உள்ளது பர்மனெண்ட் அப்படின்னு தான் அர்த்தம் அத்ருவம்னா அதுக்கு ஆப்போசிட் இல்லையா டெம்பரரி இப்போ என்ன சொல்கிறார் அவர் அத்ருவாயகிருத்தோ யத்னஹா திருவன் வந்து எதுக்கு முயற்சி பண்ணின்னு வந்தான் இப்போ காட்டுக்கு எதுக்கு வந்தாலும் பகவத் பகவத்தர்ஷனத்துக்காக வந்தோம் எதுக்கு பகவத்தர்ஷனத்துக்கு வந்தான் மடியில் ஏறி உட்காருறது கிளம்புற போது அதுதான எண்ணம் அப்பா மடியில் ஏறி உட்கார்றது பெரிய விஷயமா என்ன அத்ருவமான விஷயம் சாதாரண ஒரு விஷயம் நிரந்தரம் இல்லாத விஷயம் அத்ருவாய கிருத்தோயத்னா அதிக பண்ணின முயற்சியானது த்ருவாய பரிகல்பிதா த்ருவமாக உள்ள ஒரு நிர நிரந்தரமாக உள்ள ஒரு விசேஷமான ஒரு என்ன கொடுத்துடுத்து இந்த முயற்சி அதென்னா கொடுத்துடுத்து என்ன ஆச்சரியம் யாருடைய பிரசாதத்தினால கிடைச்சிது பிரசாதேன யார் பிரசாதம் பண்ணினா வாசுதேவர் கொடுத்த பிரசாதம் இது வாசுதேவர் பெயர் பட்டவர் அவர் துருவர் அதில் ஒரு துருவம் அவர் நிரந்தரமாக உள்ளவர் நிரந்தரமாக உள்ள வாசுதேவர் தன்னுடைய நிரந்தரமான ஒரு நிலையை நிரந்தரம் இல்லாத ஒரு முயற்சி பண்ணின துருவனுக்கு கொடுத்தாருன்னு ரொம்ப அழகான ஸ்லோகம் அப்போ வாசுதேவனுக்கு நமஸ்காரம் வாசுதேவம் நத்தோஸ்மிதம் அப்படின்னு அதன் பிறகு இந்த உத்கலனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிட்டார்னு பார்த்தோம் இல்லையா துருவன் இப்போ கதை தொடர்றது இந்த உத்கலனுடைய வம்சத்தில் அங்கன் அப்படின்னு ஒரு ராஜா அவனுக்கு அவனுக்கப்புறம் ஏகப்பட்ட தலைமுறைகள் அதெல்லாம் சொல்லிட்டு போகிறா அஞ்சாறு தலைமுறைன்னு வச்சுப்போமே அதுக்கப்புறம் அங்கன் அப்படின்னு ஒரு ராஜா வரான் அவனுக்கு சுனிதா அப்படின்னு ஒரு பத்னி இந்த அங்க என்ன பண்ணினான் அப்படின்னாக்கா ஒரு அஸ்வமேதயாகம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் அப்போல்லாம் பெரிய ராஜாக்கள் அஸ்வே தியாகம் பண்ண பண்ணுவாள் ஏன்னா ரொம்ப பெரிய புண்ணியத்தை கொடுக்கறது அப்படின்னு அதனால் அஸ்வமே தியாகம் பண்ணுறது ராஜாக்களுக்கு தான் பண்ண முடியும் சாதாரணமாக எல்லோரும் பண்ண முடியாது சக்கரவர்த்திகள் தான் அஸ்வமே தியாகம் பண்ண முடியும் அதனால் அஸ்வமேதாகம் பண்ணினான் இந்த அங்கன் அப்போ வந்து தேவதைகளுக்கெல்லாம் ஆஹூத்தி பண்ணுறாள் அக்னியில் ஆனால் தேவதைகள் வந்து அதை ஸ்வீகரிக்க மாட்டேங்கிறா ஏற்றுக்க மாட்டேங்கிறா ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு உடனே அங்கனுக்கு ஆச்சரியமாக இருந்து நம்ம எல்லாம் சாஸ்திரோக்தமாக இருக்கோம் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அங்கே உள்ள பிராமணர்கள் எல்லாம் கேட்டான் அப்போ வந்து அவள் சொன்னால் உங்களுக்கு இன்னும் புத்திர பிராப்தி கிடைக்கல புத்திரன் இல்லை உங்களுக்கு புத்திரன் உள்ளவன் அஸ்வமேதம்பகம் பண்ணணும் அப்புறம் தான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறா இந்த தேவர்கள்லாம் அதனால் நீங்கள் இந்த யஜ்யத்தை நிறுத்த வேண்டாம் இதை புத்திர காமேஷ்டியாக மாற்றிருங்கோ அஸ்வமேதத்துக்கு பதிலாக பிராப்தி எப்படி சங்கல்பம் பண்ணிட்டுருங்கோ எல்லாமே சரியாக போயிடும் தேவால்லாம் வந்து ஏத்தனோடு வா அப்படின்னு சொன்னான் அதே போல் பிராப்திக்காக யஜ்யம் பண்ணினார் அவர் அப்போது ஒரு அக்னியிலிருந்து ஒரு யஜ புருஷன் ஒரு பாயச பாத்திரத்தோடு வந்தான் தன்னுடைய பத்னியாகிய சுனிதாவுக்கு அதை கொடுத்தான் அங்கன் சுனிதாவுக்கு கொடுத்த பிறகு கர்ப்பவதியாக ஆனால் புத்திரன் பிறந்தான் அந்த அங்கனுக்கு பிறந்த புத்திரன் தான் வேனன் ஆ அப்படிங்கிற பேரவன் இப்போ வேனனுடைய சரித்திரம் ஏன் முக்கியம் அப்படின்னாக்க வேணனுக்கு அப்புறம் வர சரித்திரம் முக்கியம் அதனால வேனனுடைய சரித்திர சொல்ல வேண்டியிருக்கு வேனனுக்கு அப்புறம் பித்வனோத்தர் வர போகிறார் அவருடைய சரித்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால வேனனுடைய சரித்திரம் நடுப்புறவரை சரித்திரம் வேணன் ஏன் அவ்வளவு முக்கியம் இல்லை நடுப்புறவரை சரித்திரம் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னாக்க அவன் பிறவியிலேயே அவனை போல துஷ்டன் கிடையாதுன்னு வர்ணிச்சுட்டார் தாச பகவான் அவ்வளவு அக்கிரமம் அவன் பண்ணாத அக்கிரமம் இல்லை குழந்தையாக இருக்கும் பொழுதே எல்லா விதமான அதர்ம காரியங்கள் வருஷா அவன் லிஸ்ட் போடுறார் நான் இப்போ அதெல்லாம் சொல்லின்னு இருக்கல வருஷா அவர் லிஸ்ட் போட்டிருக்கார் அவன் என்னென்ன அதர்ம காரியங்கள் அவன் பண்ணாத அதர்ம காரியங்கள் இல்லை அந்த ராஜதானி முழுக்க நடுங்கிறது நன்னு பேரை சொன்னால் போகிறோம் நடுக்கந்தான் அப்படி ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சிருந்தான் அந்த அத்தீதமான ஹிம்சை பண்ணுறதுல அவனுக்கு சமானம் யாரும் கிடையாது இந்த ராஜா இருக்கான அங்கன் அவனும் ரொம்ப தார்மீகன் பார்த்தாவன் நமக்கும் இந்த பிள்ளைக்கும் இன்னும் சரியவில்லையே ஆஹாஹா என்ன அக்கிரமம் அப்படின்னு பார்த்தான் என்ன பண்ணான் தாங்க முடியல எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவனை திருத்த முடியல சொல்லிக்காம காட்டுக்கு கிளம்பி போயிட்டான் அது மாதிரி வழக்கம் இல்லை ராஜ்யத்தை யார்கிட்டையாவது ஒத்துட்டா ஒப்படைச்சிட்டு தானே போகணும் அதுதான் ராஜாவினுடைய கடமை அவனுக்கு அது கூட பண்ண முடியல ஏன்னா யார்கிட்ட ஒப்படைக்கிறது இவன்கிட்ட பிடிச்சா ஆபத்து வேறு யார்கிட்டயாவோ ஒப்பிடிச்சா இவன் கூட போகிறது அதனால சரி இவாளே ஜனங்களே இதை தீர்மானம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டான் ஜனங்கள்லாம் கோடி பேசினா மந்திரி பிரதானிகள் பிரஜைகள் எல்லாரும் கோடி பேசினா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராஜா இல்லாத ஒரு நிலமை வந்துடுத்து என்ன பண்ணுறது அப்பொழுது வேற வழியில் வேனனையே ராஜாவை போற்றுவோம் அப்படின்னு திருமணம் பண்ணி வேனனையே ராஜாவை போட்டுட்டான் அப்பொழுது அவனோ மகாதுஷ்டன் மகா அகங்காரி அவனுக்கு உள்ள கர்வம் அவனுக்கு உள்ள ஹிம்ச புத்தி யாருக்கும் கிடையாது அதனால் ராஜாவை வேற ஆகிட்டான்னா இத்தனால ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் இவன் வந்து ராஜபுத்திரனுக்கே புத்திரனுக்கே உள்ள மக்களும் இப்போ ராஜாவைக்கு மறு பேச்சு பேசுகிறவன் யாரும் இல்லைங்கிறதுனால அவன் என்ன பண்ணான் ராஜாவான உடனே முதல்ல ஒரு உத்தரவு போட்டான் என்ன உத்தரவு ந எஷ்டவ்யம் ந ஹோதவ்யம் துஜா கவசித்து இனிமே பிராமணால்லாம் ஒரு விதமான யஜ்யமும் பண்ணப்படாது ஒரு விதமான தானமும் பண்ணப்படாது எந்த விதமான ஹோமங்கள் பண்ணப்படாது அப்படி தப்பித்தவரை பண்ணினாக்க அந்த பகவானெல்லாம் கூப்பிடப்படாது தேவதைகள்லாம் கூப்பிடப்படாது வேனனுக்கு தான் பண்ணணும் வேணன்கள் ராஜாவுக்கு தான் யஜ்ஞங்கள்லாம் பண்ணணும் அப்படி இது வார யத் தர்மம் பேரி கோஷ ஏன இது சொல்கிறதுக்கு தண்டோரா வேறு பேரி கோஷத்தோடு தண்டோரா போட்டு ராஜதானி முழுக்க அனௌன்ஸ் பண்ணிவிட்டான் கோஷனம் அப்பொழுது அந்த பிரஜைகள் அதுவும் முக்கியமாக அந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் எப்படி கஷ்டப்பட்டாள்னு அவர் அது சொல்லும்போது சொல்கிறார் பகவான் ஒரு கட்டைக்கு ரெண்டு பக்கமும் நெருப்பு இருந்தால் அந்த வரகுக்கட்டை மேலே இருக்கக்கூடிய ஒரு எறும்பானது எப்படி அவஸ்தப்படுமோ அது உதாரணமாக சொல்கிறார் அவர் ரெண்டு நெருப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எறும்பு எப்படி அவஸ்தப்படுமோ எங்கேயும் போக முடியாமல் அதுபோல் அவஸ்தப்பட்டாள் ஏன்னாக்க ஒரு பக்கம் வேனன் இன்னொரு பக்கம் வேனனுக்கு சமானமாக உள்ள கொள்ளையடிக்கிற பசங்க பசங்கள் ஏன்னா இவனுடைய ராஜ்யம் முழுக்க கொள்ளை தான் சொல்லிட்டு இவர் ராஜ்யத்து தர்மமே கிடையாது அதனால் கொள்ளைக்காரன் ஒருவனா வேனனுடைய அக்கிரமம் எது பொறுத்துக்கிறதுன்னு தெரியல அதனால் என்ன பண்ணால் முனீஸ்வரர்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தால் கஷ்டத்தை எத்தனை ஆலைக்கு பொறுத்துன்னு இருக்கிறது அவனுக்கு நல்லபடி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு வேனன்ட்ட போய் தர்ம உபதேசம் பண்ணுறாய் வாழலாம் அரண்மனையில் போய் த வேனனை உட்காந்து வச்சுட்டு தர்மத்தினால் சொர்க்கம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் ராஜாங்கிறவன் மகாவிஷ்ணுவனுடைய அம்சம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் மகாவிஷ்ணுவே ஏற்படுத்தின தர்மத்தை மீறத்துக்கு ராஜாவுக்கு அதிகாரம் இல்லை பண்ணப்படாது பகவானுக்கு நாம் யஜ்ஞங்கள் பண்ணினாக்க தேவதைகள்லாம் சந்தோஷப்படுவா மழை பெய்யும் பஞ்சபூதங்களும் நமக்கு உபகாரமாக இருக்குது நல்ல சுபீக்ஷம் கிடைக்கும் அப்படி அப்படின்னு சொன்னதான் தாமசம் அவனுக்கு வந்த கோபத்தை வர்ணிக்கிறார் வேறு பகவான் தாங்க முடியல அவனுக்கு கோப்பம் இருக்கு இருக்காதா இல்லை அவன் என்ன சொல்லின்னு இருக்கா இவ என்ன சொல்லின்னு இருக்கா அவன் சொன்னா என்னது பகவானா யார் பகவான் பகவான்டனா நீங்கள் பேசிட்டு இருக்கா இப்போ என்னது இன்னொரு பகவான் ஒருத்தர் இருக்காரா வேடிக்கையாக தான் இருக்கு நானே பகவான் ஏ தேட்ட விபுதாக பிரபவோ வரஷாப்பயோஹோ அந்நேக விபுதாக விபுதர்கள்னால் தேவர்கள் தேவர்களுக்கு ஒரு பேர் விபுதர்கள்னு பேர் அவள்லாம் பிரபவோ வர சாப்பயோகோ அவளுக்கு வரன் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உண்டு சாப்பம் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உண்டு தேவதைகளுக்கு அப்படின்னு தானே நீங்கள் பயப்படுறாள் அதனால தானே பயப்படுறாள் நீங்கள் தேவதைகளுக்கு யஜ்யம் பண்ணணும் அது என்ன வரன் கொடுத்துக்கணும் ஷாப்பம் பண்ணிடுவாளோ என்னமோ நீங்கள் பயப்படவே வேண்டாம் எல்லா தேவதைகளும் ராஜா அவனுடைய சரீரத்தில் இருக்காள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றேன் சாஸ்திரம் இப்போ தேஹே பவந்தின்றேஹே சர்வதேவமயோன்ற ராஜா ராஜா வந்து சர்வதேவ மயன் எல்லா தேவர்களும் அவனுடைய சரீரத்தில் குடிகொண்டிருக்காள் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேணனுக்கு யஜ்யம் பண்ணுங்கோ போகிறோம் அப்படின்னா சரி முனிவர்கள்லாம் பார்த்தா இனிமே இவனுக்கு உபதேசம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணா அடுத்தபடி ஹும் அப்படின்னு ஒரு ஹூங்காரம் போட்டால் எரிஞ்சு போயிட்டான் வேண இதுலேருந்து என்ன தெரியுது தேசத்தில் உள்ள அகிதங்கள் அதர்மங்களை பார்க்கக்கூடிய மகரிஷிகளுக்கு கடமை இருக்குது ராஜாவை திருத்துறதுக்கு அப்படி ராஜாவை திருத்தலைன்னா ராஜாவை தண்டிக்கிறதுக்கும் கடமை இருக்கு இப்பெல்லாம் சில ஆச்சாரியால் வந்து ராஜாங்க விஷயங்களில் சாதாரண ரெண்டு வார்த்தை சொன்னாலேயே நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்கா அவர் பாலிட்டிக்ஸ் பேசுகிறார் அவர் பாலிட்டிக்ஸ் பேசுகிறது அவர் தர்மம் பாலிடிக்ஸில் வந்து நுழைஞ்சி பாலிடிக்ஸை சரி பண்ண வேண்டியது அவருடைய தர்மம் அவருடைய கடமை அப்படிங்கிறது பாகவத நமக்கு சொல்லி கொடுக்குறது இவள்லாம் பேசுகிறது எனக்கு புரிய மாட்டேங்கிறது எந்த பாகவத படிச்சுட்டு இவள்லாம் ஆச்சாரியாளுக்கு விரோதமாக ஆள் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அப்போ உள்ள முனீஸ்வரால்லாம் ஒரு ஹோம்னு ஒரு ஹோம்காரத்தினால ராஜாவையே எரிச்சுப்பாவா அப்படி ஒரு பவர் இருந்திருக்கு அப்படி ஒரு கடமை உணர்வு உணர்ச்சி இருந்திருக்கு அவளுக்கு அப்படின்னு தெரியுது இது பாகவத சொல்லக்கூடிய கதை இப்போ வந்து வேணன் மரணத்தை அடைஞ்சான் ஆனால் அவனுடைய சரீரம் இருக்கு இல்லையா அதை வந்து ரட்சிச்சின்றிருந்தாள் அந்த அவனுடைய தாயாரான சுனீதா அப்போ வந்து என்ன ஆச்சு இப்போ ராஜா இல்லை மறுபடியும் மறுபடியும் அராஜகம் வந்துடுத்து ஏற்கனவே ராஜா இருந்தபோதே கொள்ளையர்கள் ராஜ்யமாக தான் இருந்தது இப்போது அவளுக்கு ஃப்ரீடம் கொள்ளையடிக்கிறக்கா எல்லாரும் அதனால் இப்போ என்ன பண்ணுறது மறுபடியும் முடி முனிவர்களுக்கு இப்போ மறுபடியும் புது கஷ்டம் வந்துடுத்து ராஜா இல்லைங்கிற கஷ்டம் அப்போ என்ன பண்ணாவா ராஜாவினுடைய சரீரத்தை கடையிறது அப்படின்னு ஒன்று உண்டு அந்த காலத்தில் இது மாதிரி வேற ஒரு ராஜாவினுடைய சரீரத்தை கடைஞ்சி அதுலேருந்து இன்னொரு ராஜா உற்பத்தி ஆனவர்னு வேறு கதை இருக்குது அதில் நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ வேணன் கதையிலையும் அதே தான் அந்த வேணனுடைய சபம் இருக்குது அந்த சபத்தினுடைய தொடையை கடைஞ்சாகவா முதல்ல தொடையை கடைஞ்ச உடனே அதுலேருந்து ஒரு விகாரமான ஒரு கருப்பான ஒரு புருஷன் வந்தான் அதை வந்து நிஷாதன் அப்படின்னு பேர் கொடுத்து நிஷாதன்னா அந்த குஹன் வந்து நிஷாதன்னு வர்ணிக்கிறான் ராமாயணத்தில் வேடன்னு அர்த்தம் ஹிம்சை பண்ணக்கூடியவன் அர்த்தம் அதனால் அந்த நிஷாத குலம்னு ஒன்று ஏற்பட்டு இந்த நிஷாதன் அந்த நிஷாதன்னு பேர் கொடுத்து அவனை ஒரு மூலையில் உட்காந்து வச்சுப்பட்டான் இதை பற்றி பகவதை என்ன சொல்கிறதுன்னாக்க வேணன் யார் மகா பாபி பாப்பத்தை வெளியில் எடுத்துட்டாள் அப்படின்னு எப்போ எல்லாருடைய சரீரத்துலேயும் பாப்பமும் இருக்குது புண்ணியமும் இருக்குது சரீரம்னா மனசு உள்பட அதனால் பாபத்தை கடைஞ்சி வெளியில் எடுத்துட்டா இப்போ பாக்கி இருக்கிறது என்ன தான் பாக்கி இருக்கு இப்போ என்ன பண்ணினா அவனுடைய புஜம் கையை போய் கடைஞ்சா கையை கடைஞ்சி பிரிது அப்படிங்கிற ஒரு சத்புருஷரானவர் வெளியில் வந்தார் அவர் யாருங்கிறத பற்றி ரொம்ப விஸ்தாரமாக பேசுகிறது பிரிதுவனுடைய கதை ரொம்ப விஸ்தாரமாக பேசுகிறது சாக்ஷாத் மகாவிஷ்ணுவனுடைய அம்சம் இந்த பிரிது இந்த பிரிதுவனுடைய வம்சந்தான் பாண்டவர்களுடைய வம்சம் பார்த்தன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஏன் பேர் வந்தது பிரிதுவனுடைய வம்சத்தில் அவன் வந்ததுனால அவனுக்கு பேர் பார்த்தன் அப்படின்னு பேர் ப்ரிது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரதகிதா யசஹான்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் புராணகர்த்தா அதாவது பிரதகிதான்னால் ரொம்ப விஸ்தாரப்படுத்துறது பெருக்கிறது தன்னுடைய யசஸை பெருக்கினான் அதாவது அவனுடைய யசஸ்ஸை பற்றி அவனுடைய கீர்த்தியை பற்றி கேள்விப்படாதவா கிடையாதான் பிரிது அப்பேற்பட்ட ராஜா அவனும் ரெண்டு கைகளும் குடஞ்சா இல்லையாவா கடைஞ்சா இல்லையா ஒரு கையிலேருந்து பிரிது இன்னொரு கையிலேருந்து ஒரு ஸ்திரீ அர்ச்சி அப்படின்னு பேர் அவனுடைய பத்னியாக சாட்சாத் மகாவிஷ்ணு மகாலட்சுமியினுடைய அம்சங்களாக பிரம்மா வந்தார் விஷ்ணுவனுடைய ரேகைகள் பாதங்களில் அந்த கமலத்தினுடைய சின்னங்கள் இதெல்லாம் பார்த்து பகவானுடைய அம்சந்தான் அப்படின்னு பிரம்மா தன்னுடைய வாக்குனால் சொன்னார் அபிஷேகம் பண்ணினா அவனுக்கு அவனுக்கு யார் யார் என்னென்ன கொடுத்தாள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கார் உஷ்ணுவானவர் சக்கரத்தை கொடுத்தார் சிவனானவர் பெரிய வாழை கொடுத்தார் பிரம்மாவானவர் ஒரு கவச்சம் வேதத்தினாலேயே ஆன கவச்சம் அதை கொடுத்தார் இந்திரனானவர் முக்கூட்டத்தை கொடுத்தார் வருணனும் வாயுவும் சத்ர சாமராதிகளை கொடுத்தாள் சூரியன் பானங்களை கொடுத்தார் அக்னி வில்ல கொடுத்தார் அப்படிலாம் உடனே ராஜான்னாக்கா ஸ்துத்தி பாட்டகர்கள் வந்திகள்னு பேர் அவள் அவள்லாம் வந்து பாட்டு பாடி ராஜாவினுடைய ஸ்தோத்திரம் பண்ணுவாள் அவள் தொழில் அது அவள்லாம் வந்து ரா ராஜாவை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள் உடனே ராஜாவை வந்து தடுத்து நிறுத்தினார் அவர் சொன்னார் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இப்போதான் நான் பிறந்திருக்கேன் பிறந்த உடனே அவர் பெரியவன் ஆகிட்டாருங்கிற ஒரு கதை அது போட்டோம் பாலன் ஆயிட்டார் பிறந்த உடனே ஏன்னா எல்லோரும் ரிஷிகளுடைய அனுகிரகத்துலேருந்து வந்தவா மகாவிஷ்ணுனுடைய அம்சம் அதெல்லாம் ஒன்று ஆச்சரியம் இல்லை ஸோ அப்போ வந்து அவர் சொன்னார் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி என்ன பாட பொருள் ராஜாவினுடைய அச்சீவ்மெண்ட்ஸை தான் பாடுற வழக்கம் அவரை வந்து ரன் சந்திரன் அப்படி பண்ணார் அந்த விதத்தில் ஜெயித்தார் அப்படி பண்ணார் என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்னென்ன இருக்குது பாடப் பொருள் அதனால் இங்கே ஒன்றும் பாடாதீங்கோ நீங்கள் வந்து சாக்ஷாத் பகவானை பற்றி பாடுங்கோ அப்படின்னு சொன்னார் ஆனால் அவ என்ன பாடினான் அப்படின்னாக்க பகவானை பற்றி பாடினான் ஏன்னா பகவான் தான் நீனு பாடிட்டு போயிட்டா அவா அவளுக்கு தெரியும் பிரம்மா சொல்லிட்டு போயிட்டார் பாக்கி எல்லாம் கன்சல்ட் பண்ணினான்பா இவன் இந்த ப்ரிதுவினுடைய ராஜ்யத்தில் ப்ரிது என்னென்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அவளுக்கு அதெல்லாம் பாடிப்பிட்டா இதெல்லாம் நீ பண்ண போகிறே பண்ண போறேன்னு பாடிட்டா பண்ணினதாக பாடுற வழக்கம் அந்த வழக்கத்தை மாற்றி அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறே அப்படின்னு பாடினான் அந்த ஸ்துத்தி பாட்டக்காரர்கள் என்ன பாடினா பிரிதுவினுடைய ராஜ்யத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம் இன்றைக்கி உபநியாச காலமாக இருந்து பூர்த்தி ஆகிடுது அடுத்த உபநியாசத்தில் மார்ச் மாதம் அநேகமாக இருபத்தி தேதி நான் இருக்கேன் ஏன்னால் முப்பதாம் தேதி கடைசி சண்டே அன்னைக்கு எனக்கு அவகாசம் இல்லைங்கிற காரணத்தெல்லாம் இருபத்தி தேதி வச்சுக்கணும்னு நினச்சின்னு இருக்கேன் இருபத்தி மூணாந்தேதி ஃப்ரீ தான் நினைக்கிறேன் அது அப்புறமா நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவாள் இப்போதான் டென்டேட்டிவாக நான் மார்ச் எழுபத்தி மூணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதாவது இன்னிலேருந்து மூணு வாரம் கழிச்சு எல்லாரும் வந்திருந்து நிறைய பேர்ட்டு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வராமல் இருந்தது நல்ல சரித்திரங்கள் அவளை கிடைக்காமல் போயிடுத்தேன்னு எனக்கு தான் வருத்தமாக இருக்குது துருவனுடைய சரித்திரம் அதுக்கு முன்னால் பார்த்த சரித்திரம் தக்ஷயஜம் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக ரொம்ப அழகான சரித்திரங்கள் ஸ்ரீமதி பாகவதத்துலேயே அது வந்து நிறைய பேருக்கு இது மாதிரி சரித்திரங்கள் பின்னால் வரப்போகிறது எல்லோரும் எல்லார்டையும் சொ நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் வந்து சிரவணம் பண்ணாக்க எல்லாருக்கும் பாக்யம் சொன்னவாள் கேட்டவாள் சொல்லும்படி பண்ணினவாள் எல்லாருக்கும் சகலமான பாகியங்களையும் கொடுக்கும்படி அந்த பகவானுடைய பாதார வந்து பிரார்த்திச்சுன்னு இந்த உபநாசத்தோடு பொறுத்து பண்ணுறேன் सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा नमः पार्वतीपतये हर हर महादेवा கணேஷாயன் நம்ம சிவாயன் கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா பௌராணிகார் இன்றைக்கி தட்சயம் துருவ சரித்திரம் வந்து ரொம்ப பிரமாதமாக வர்ணிச்சது பண்ணார் நிறைய புண்ணியம் பக்தவடைகளுக்கு சேர்த்தார் அவருக்கு அதனால் நம்மளுக்கு நிறைய புண்ணியம் கிடைச்சது ரொம்ப சேர்ந்து நீங்கள் பாகவதத்து இந்த உபன்யாசத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாட்டெல்லாம் தெரிஞ்சு வாரிட்ட எல்லாம் சொல்லி இது பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வேலைகள்லாம் இருந்துட்டுருக்கோம் இது வந்து ஜஸ்ட்டு மண்டேன் லைஃப்லேருந்து ஜஸ்ட் அ சேஞ்சு ஜஸ்ட்டு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸோ ரொம்ப எல்லாருக்கும் இந்த புண்ணியத்தை நிறைய சேர்த்துப்போம் அடுத்த பாகவதம் என்னைக்குங்கிறத நாங்கள் அவர் தேர்ட்டியத்துலேருந்து